கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தொடரிலே நேற்றைய தினம் நபித்தோழர்களாக இருந்தாலும், இந்த சமுதாயத்திலே சிறந்தவர்களாக இருக்கிற நபித்தோழர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சொல் செயல் வந்து மார்க்கமாகாது, அவர்களும் மனிதர்கள் என்ற முறையில் பிழை செய்து விடுவார்கள், தவறாக சொல்லிவிடுவார்கள் என்பதற்கு பல ஆதாரங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் சில பேர் மறுமை நாளில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்படும் பொழுது அவர்கள்லாம் இடதுபுறமாக பிடிக்கப்படுவார்கள், அதாவது நரகத்திற்கு உரியவர்களாக கொண்டு செல்லப்படுவார்கள். அப்போ நான் சொல்வேன், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்களெல்லாம் என்னுடைய தோழர்கள் என்று நான் வந்து அவங்களுக்காக பரிந்து பேசுவேன். அப்போ என்னிடத்தில் என்ன சொல்லப்படும் என்றால், லா தத்ரி மா அஹதசு பாதக, உமக்கு பிறகு அவர்கள் என்னவெல்லாம் உருவாக்கினார்கள் என்று உமக்கு தெரியாது. நீ இருக்கிற வரைக்கும் நல்லவர்களாக இருந்தார்கள், நீ மரணித்த பிறகு, ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ மரணித்த பிறகு அவங்க என்னவெல்லாம் புதிது புதிதாக உருவாக்கினார்கள் என்ற விவரம் உனக்கு தெரியாது, அதனால் நீ அவங்களுக்கு பரிந்துரை செய்யாத என்று அல்லாஹ் சொல்லிடுவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் வந்து ஈசா நபி சொன்ன மாதிரி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ஈசா நபிட்ட எல்லாம் கேட்பான், நீ தான் உன்னை வணங்க சொன்னியா, உன்னுடைய அம்மா வணங்க சொல்லி நீ தான் அந்த மக்களுக்கு போதிச்சியான்னு எல்லாம் கேட்பான். அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நான் சொன்னதான் உனக்கு தெரியுமே, இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொல்லி இருந்தால் உனக்கு தெரியும், தாலம மாஃபி நஃப்சி உல ஆலம மாஃபி நஃப்சிக்க, உன் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும், அதனால் நான் வந்து அந்த மாதிரி சொல்லலை. இன் தகபிரகும் இப்போ இன்னகும் இபாதுக்க, நீ அவங்கள மன்னிச்சின்னா உனக்கு அவங்க அடிமை, நீ மன்னிக்கலாம் மன்னிக்காம விட்டுடலாம், நீ தண்டிப்பாயானால் அதுக்கு உனக்கு ஆற்றல் இருக்கிறது, உனக்கு பவர் இருக்கிறது, ஒதுங்கிக் கொள்வார். அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் எடுத்துக்காட்டி இந்த மாதிரி நானும் சொல்லிடுவேன், ஈசா நபி அவர்கள் எப்படி தங்களுடைய சமுதாயத்தவருடைய தவறான செயலுக்கு பொறுப்பேற்காமல் விலகிக் கொள்வார்களோ அந்த மாதிரி நானும் சொல்லிவிடுவேன், யா அல்லாஹ் இவங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தாங்க, நான் போன பிறகு அவங்க செஞ்சதுக்கு நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் விஷயத்தில் நான் ஒதுங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. மேலும் எனக்கு சொல்லப்படும், லம் எதாலும் முருத்தத்தின் அலாக்காபி முந்து ஃபாரக்தகும், அவங்கள பிரிந்ததிலிருந்து உன்னை பிரிந்ததிலிருந்து அவங்க எப்படியெல்லாம் வந்த வழியே சென்றார்கள் என்பது உனக்கு தெரியாது. இந்த ஹதீஸை எடுத்து சொல்லும் பொழுது இது சிலர் முட்டுக் கொடுப்பாங்க, இது சஹாபி உம்மத்துமார்களில் சில பேரை பற்றி சொல்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹுடைய தோழர்களாக இருந்தாங்களே அவங்கள இது குறிக்காது, அசஹாபின்னு வந்தாலும் எல்லாரும் தோழர்கள் அந்த ஒரு அர்த்தத்தில் வருதுன்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வசனத்தில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அவர்களை நீ பிரிந்ததிலிருந்துன்னு வருது. பிரிந்ததுன்னா யாரோட பிரிவாங்க, நம்மள்கிட்ட ரசூலை சேர்ந்தா இருந்தாங்க, இந்த காலத்து மக்களையா குறிக்கும், சென்ற நூற்றாண்டு மக்களையா குறிக்கும், நீ முன்பு ஃபாரக்தகும் முகமதே, நீ அவர்களை பிரிந்தது முதல் அவங்க வந்த வழியே போனார்கள், நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க, உன்னை விட்டு பிரிஞ்சவொன்று இப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னால் இது சஹாபாக்களை தான் குறிக்குது, எல்லாரையும் இல்லை. சரியான பதில் சொல்வதாக இருந்தால் என்ன சொல்லணும், எல்லாரும் அல்ல, இது பல்லாயிரக்கணக்கான சகாபாக்களில் ஒரு 50, 100, 10, 20 எதுன்னு தெரியல, ஒரு சின்ன நம்பராக இருக்கும், அப்படிப்பட்டவர்கள் போனார்கள் தான் அதுக்கு சரியான பதிலாக இருக்குமே தவிர, சகாபாக்கள் என்னவோ அல்லாமல் நினைத்து கொண்டு தப்பே செய்ய மாட்டார்கள் நினைத்து கொண்டு இதெல்லாம் சகாபாக்களை பற்றினது கிடையாது என்று என்ன செய்வாங்க, மனமறிந்து பொய் சொல்வார்கள் நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி. அது மாதிரி உனக்கு பிறகு என்னவெல்லாம் உண்டாக்கினார்கள், நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தார்கள், உனக்கு பிறகு என்னவெல்லாம் உண்டாக்கி, அது எதை காட்டுது, சகாபாக்களை தான் காட்டுது. அப்போ சஹாபாக்களில் சில பேர் தான் இப்படி செய்வார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். இது புகாரியில் 4740, 7049, 6582, 6576, 6526 இந்த நம்பர்கள் எல்லாம் பதிவாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன வழங்குறோம், நபித்தோழர்களாக இருந்தாலும் அவர்களில் சிலர் யாருன்னு நமக்கு தெரியாது, அவங்க உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அவங்க சஹாபி என்று அறியப்படுதான் மூத்தாக இருப்பார்கள், மறுமையெல்லாம் தெரிய வருது, அப்போ அம்பலமாக இருக்காது, அவங்க வாழ்கிற காலத்தில் எல்லாம் அவங்களோட இருந்த மக்கள் அவங்கள சஹாபின்னு நினைச்சிருப்பாங்க, தாபியன்களும் அவங்கள சஹாபி என்று நினைத்திருப்பார்கள், நாமளும் வரலாம் அறிவிப்பாளர்களை வரும்பொழுது அவங்கள சஹாபின்னு நினைத்திருப்போம். அது சஹாபி அல்லன்னு சில பேர் எப்போ நமக்கு தெரிய வரும் என்றால்,
அங்கே நிப்பாட்டுதான் தெரிய வரும். வந்த வழியே திரும்பி போனார்கள் என்று அல்லாஹ் எடுத்து காட்டுவானே, அப்போ தான் தெரிய வரும்னு சொன்னால் நம்ம எப்படி சஹாபாக்களை பின்பற்ற எப்படி என்ன கேரண்டி இருக்கிறது? அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை கேட்டு ரசூல் சொன்னதை பின்பற்றினால் அது கேரண்டி, மற்ற எல்லாமே டவுட் சந்தேகத்துக்குரியதாகிவிடும் என்பதை நம்ம இதிலிருந்து வழங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் இதே விஷயத்திலேயே இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இதே சம்பவத்தை ரசூலுல்லா சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கூட்டத்தை பற்றி சில பேர் நரகத்துக்கு பிடிச்சிட்டு போவாங்கல்ல, அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, ஆரிஃபுஹும் வ யாரிஃபூனி, அவங்க தோழர்கள் நான் சொல்லுவேனே அவங்க யார் என்று கேட்டால், ஆரிஃபுஹும் அவர்களை நான் அறிவேன், ஒ யாரிஃபூனி அவர்கள் என்னை அறிவார்கள், அறிமுகமான ஆளுக்காங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த அசஹாபி என்று சொன்னால் உம்மத்தை குறிக்குது, சஹாபாக்களை குறிக்காதுன்னா இந்த மாதிரி விளக்கு வாங்கியில்ல, அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை ரசூல் வாயிலிருந்து வர வைக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் உளறி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அர்த்த நச்சுன்னு வரணும் என்பதற்காக வேண்டி என்ன சொல்கிறாங்க, ஆரிஃபுஹும் அவர்கள் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களையெல்லாம் ரசூலுக்கு தெரியுமா? நம்மளையெல்லாம் ரசூலுக்கு தெரியுமா? தெரியாது, நம்ம பார்த்ததில்லை. நான் அவர்களை அறிவேன் என்று யாரை பற்றி சொல்கிறாங்க? தோழர்களை தான் சொல்ல முடியும். என் காலத்தில் வாழ்ந்த மக்களாக இருந்ததுனால அவங்களெல்லாம் பர்டிகுலராக எனக்கு தெரியும், அவர்களும் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அப்படியான மக்கள் தான் நரகத்தை கொண்டு செல்லப்படுவார்கள் என்று சொன்னால் இது சஹாபியைத்தான் குறிக்குது என்பது இந்த ஒரு வார்த்தையிலேருந்து விளங்குறது. இந்த 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 வார்த்தை உள்ள ஹதீஸ் வந்து புகாரியில் 6585 6586 இருக்கிறது. அதே மாதிரி இதே ஹதீஸ்லேயே இன்னொன்று என்ன வருதுன்னு கேட்டால், சூக்கன் சுகன் லிமன் கையற பாதி, எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றினார்களே அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக ரசூலுல்லாஹி சொன்னார்கள் என்று நான் சொல்வேன் அப்படின்னு வருகிறது. இதுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களாக இருந்தவர்களே இருந்தவர்களில் ஒரு சின்ன நம்பர், ஒரு குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மார்க்கத்தில் பிதத்தை உண்டாக்கியிருக்கிறார்கள், தப்பாக நடந்திருக்கிறார்கள், நரகத்திற்கு கொண்டு செல்லும் அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றன என்பதையெல்லாம் இந்த ஹதீஸிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ இதுவும் நமக்கு சஹாபாக்கள்னா கண்டிப்பாக பின்பற்றி ஆகணுங்கிறாங்கல்ல, அந்த வாதத்தை வந்து முறியடிக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இப்போ நம்ம முஸ்லீம்களில் 72 கூட்டம் இருக்கிறோம், ஒவ்வொரு கூட்டமும் அடுத்த கூட்டத்தை வந்து என்ன செய்கிறது, தவறான கூறுகள் இருக்கிறதா சொல்லிக் கொள்கிறார்கள். நம்மளை எதுக்கிற விஷயத்தை மட்டும் ஒன்றா சேர்ந்து கொள்வார்கள், அது ஒரு விஷயம் அவங்கதா தகுதி ஜமாத்தை எதுக்கிற ஒரு விஷயத்தில் மாத்திரம் எல்லாரும் ஏகமாக தான் சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒத்த கருத்தும் கிடையாது, அவங்களுக்குள்ள பல விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் நமக்கு அறிந்து இந்த தௌஹீத் பிரச்சாரம் வந்த இத்தனை 30-35 வருஷ காலத்தில் இந்த கொள்கைக்கு வேண்டி யாரை கொண்டிருக்கோமா, வெட்டிக்கிட்டு செத்துருக்கோமா? சும்மா ஒரு அடிதடி வரும், ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பள்ளியாசலுக்கு வராத போர்டு எழுதி வைப்பாங்க. இந்த அளவில் தான் நம்முடைய எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து வெட்டி கொள்ளலாம், மறுவல் எடுத்து யுத்தம் செய்யலாங்கிற அளவுக்கு நம்ம இருக்கவே இல்லை. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து கடைசி ஹஜ்ஜில் வந்து அவ்வளோ கடுமையாக எச்சரித்தாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்க, எல்லா செய்தியும் சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாங்க, லா தர்ஜிவு பாதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் காபிர்களாகி விடாதீர்கள். காபிரா எப்படி ஆவாங்க, எல்லோரும் முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க, அந்த மக்கள் எப்படி காபிர் ஆவாங்கன்னு கேட்டால், எவ்வரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், ஒருவர் மற்றவருடைய கழுத்தை வெட்டி கொலை செஞ்சு காபிர் ஆகிவிடாதீர்கள். வேறு மாதிரி காபிர் ஆகிட மாட்டீங்க, அல்லாதான் அதிலெல்லாம் கரெக்டாக இருப்பீங்க, இன வச்சிட மாட்டீங்க. எதன் மூலம் காபிர் ஆகிடுவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக ஒருத்தர் ஆயுதம் தூக்கி கொலை செய்து அதன் மூலம் காபிர் ஆகிவிடாதீர்கள். இறுதி ஹஜ்ஜில், கடைசி ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள் என்று சொல்லி புகாரியில் 7078 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ஒருத்தர் கொடுத்த வெட்டி கொள்ளக்கூடாதுன்னு எச்சரித்தாங்கல்ல, இந்த எச்சரிக்கையுடைய தாக்கம் நமக்கெல்லாம் இருக்க போய் தான், என்ன தான் வந்தாலும் ஒரு சின்ன தள்ளுமுள்ள சின்னதை அடி அந்த அளவு நின்று கொள்றமே தவிர, போய் அறுவாள் எடுத்து கொண்டு போய் விட்டு போய் விட்டுன்னு சொல்லி என்ன செய்யறதில்ல, ஒரு கருத்து உள்ளவங்க இன்னொரு கருத்து உள்ளவங்களுக்கு எதிராக அப்படி நம்ம செய்கிறது இல்லை. ஆனால் சஹாபாக்களுக்கு மத்தியில் யுத்தம் நடந்தா இல்லையா, சகாபாக்கள் நம்மளோட சிறந்த எல்லா விஷயம் வேறு தான், ஆனாலும் அவர்களுக்கு மத்தியில் சண்டை நடத்தி எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த இறுதி ஹஜ்ஜில் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, அந்த மக்களுக்கு தான் எல்லாத்தையும் நம்மளாம் வந்து அவங்க வழியாக தான் எல்லாம் அறிஞ்சிக்கிட்டோம், சொன்னதே யார்ட்ட தான், சகாபாக்கிட்ட டைரெக்டாக சொல்கிறாங்க. எப்படிலாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி என்ன என்ன மாதம்னு கேட்குறாங்க சார் ரசூலுல்லாஹ் வந்து. அப்போ என்ன மாதம் மக்கள் என்ன செய்கிறாங்க, வேறு ஏதாவது பேரை வைக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு மோகனமாக இருந்தவுடனே, இன்றைக்கி நகருடைய நாள், நகருண்டாக இருக்கிறது பெருநாள், இன்றைக்கி ஹஜ்ஜி பெருநாள் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன மாதம்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள்லாம் மோகனமாக இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி என்ன செய்யுது, துல்ஹஜ்ஜி மாதம் தானே,
இது துல்ஹஜ்ஜுடைய மாதம் தானே, ஆமாங்கிறாங்க சஹாபாக்கள்லாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்ன திமாக்கும் உங்களுடைய ரத்தம், ரத்தம்டா உயிர், உங்களுடைய உயிர், ஓ அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்கள், ஓ ஆறாளுக்கும் உங்களுடைய மானம் மரியாதைகள், பயனுக்கும் ஹராமுன், அது உங்கள் மத்தியில் புனிதமானவை. எந்த மாதிரி புனிதம்? ஹராம்னா புனிதம், ஹராம்னா தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இருக்குது, புனிதம்னு அர்த்தம். மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறோம்ல, ஹராமான பள்ளிவாசலா, புனிதமான பள்ளிவாசல் வழங்குதா, ஹராம்ங்கிறதுக்கு விளக்கப்பட்டதுங்கிற மானாவும் அர்த்தம் இருக்கிறது, புனிதமானதுங்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல ரசூலுல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, இவைகள் எல்லாம் ஹராமுன், புனிதமானவை. எந்த மாதிரி புனிதமானவை? கஹுர்மத்தி யோமிக்கும் ஹாதா, ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, ஃபி பலதிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த ஊரில், இந்த மாதத்தில், இந்த நாளில் எப்படி புனிதம் காக்கப்பட வேண்டுமோ அந்த மாதிரி இது புனிதமானது. புனிதத்தை எப்படி களங்கப்படுத்த மாட்டியோ அந்த மாதிரி அடுத்தவங்க காசை எடுத்துறாத, அடுத்தவங்க உசுர் எடுத்துறாத, அடுத்தவனுடைய மானத்தோடு விளையாடுறாத, இதெல்லாம் புனிதம்னு நினச்சிக்க. புனிதமான இடத்தை நீ களங்கப்படுத்துவியா? அந்த மாதிரி நடந்து கொள்ளி என்று இப்படி உதாரணம்லாம் காட்டி மக்கள்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு இவ்வளவும் சொல்லிட்டு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரியில் 67,4406 இருக்கிறது. ஆனால் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும், முஆவியா அவர் யாருன்னா, அவர் மச்சான் தான், அவருடைய சகோதரியை ரசூலுல்லாஹ் கட்டியிருக்கிறாங்க சொல்லுங்களா, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் என்னது யுத்தம், அதுலேயும் சஹாபாக்கள் கொஞ்சம் இருந்தாங்க, இதுலேயும் சஹாபாக்கள் இருந்தாங்க, சஹாபி அல்லாத அடுத்த ஜெனரேஷனும் கொஞ்சம் இருந்திருப்பாங்க. அப்போ வந்து நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில நேரங்களில் அதை செய்யும் அளவுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்களா இல்லையா? ஒருவருக்கு ஒரு எதிராக ஆயுதம் தூக்கினால் என்ன நடக்கும்? உயிர் தானே போகும். இவங்க அவங்கள வெட்டியிருப்பாங்க, இவங்களை வெட்டியிருப்பாங்களா இல்லையா? இதான பயங்கரமான குற்றம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரியானதையும் சஹாபாக்கள் வழியாக அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். அது அவங்க ஏதோ நல்ல நோக்கத்தை செய்தார்கள்னா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு உள்ள ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து இப்போ சஹாபாக்கள்லாம் அப்படி உங்களுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கியிருக்காங்க, நம்ம தூக்க முடியுமா? பின்பற்றலான்னு சொன்னீங்கல்ல, நாங்களும் இவர் தவறான கொள்கையில் இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த கொள்கைக்கு எதிராக வாழ தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. ஏன்? இது வந்து அவங்க செஞ்சிருக்க கூடாது, இது சரியான செயல் இல்லை, ஆனால் செஞ்சதை மறக்க முடியாது, வரலாறில் இருக்கிறது, வர நடந்து தான் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. எந்த அளவுக்குன்னு கேட்டால், இப்போ சிஃபின் யுத்தம் நமக்கு தெரியும், சிஃபின்ங்கிறது தான் அந்த மாவியார் எல்லாம் ஒன்றுக்கும் அலிரலியெல்லாம் நடந்தது. அதே மாதிரி வந்து அலிரலியெல்லாம் ஒன்றுக்கும் ஆயிஷா நாயக்கி நடந்த யுத்தம் இருக்கிறது. அலி ரலியல்லாஹுக்கும் ஆயிஷா நாயகி தலைமையில் ஒட்டகப்போர் நடந்துச்சு இல்லையா? ஆயிஷா தலைமையில் ஒரு படை, அலி தலைமையில் ஒரு படை, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பெரிய யுத்தங்கள்லாம் நடந்து அதிலும் சஹாபாக்கள்லாம் கொல்லப்பட்டாங்க, தாபியன்கள் கொல்லப்பட்டாங்க, கொன்றவர்களும் சஹாபாக்களாக இருந்தாங்க, கொல்லப்பட்டவங்களும் சஹாபாக்களாக இருந்தாங்க என்பதையும் நம்ம பார்க்குறோம். இதுகளெல்லாம் 72 கூட்டத்தில் விளக்கியிருக்கிறோம். ஒட்டகப்போர்னா என்ன, அது மாதிரியான சிப்பி அந்த யுத்தம்னா என்ன, எல்லாத்தையும் விளக்கியிருக்கிறோம். அப்போ அந்த வைப் அம்மாரி பணி யாசிர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஆரம்ப காலத்து முஸ்லீமில் அவர் யாசிர்லாம் ஒரு ஆள், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கொள்கைக்காக யாசிர்னா சுமையா யாசிர், அவங்க ரெண்டு பேருடைய மகன் தான் அம்மார். சுமையெல்லாம் இல்லை பேர் வைக்கிறோம்ல, சுமையாங்கிறவங்க இஸ்லாத்தை ஏற்ற வீரப்பன்மணியில் முக்கியமான ஆள், அந்த சுமையாவுடைய மகன்தான் யார்? அம்மார். அந்த அம்மார் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்றாக்கா, அந்த அகழ் தோன்றும் போது ஹந்தக்கு போர் நடக்கும்போது அவர் அம்மார் வந்து என்ன செய்கிறார், ரொம்ப கடுமையாக எல்லோரும் ஒரு செங்கல் எடுத்து ரெண்டு ரெண்டு கல்லாக எடுத்து வைக்கிறாரு, தீவிரமாக வேலை பார்க்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தக்குத்துல் ஃபேத்துல் பாகியா, இவரை ஒரு அநியாயக்கார கூட்டம் கொள்ளும், கொண்டு போடுன்றாங்க. அம்மார் வந்து அந்த அகழ் போரில் அவரை தீவிரமாக வேலை செய்யும் பொழுது அவரை பார்த்து என்ன செய்கிறாங்க, அவருக்கு பரிதாபமாக இருக்கிறதுன்னு சொல்லி இறக்கப்பட்டு சொல்கிறாங்க. தக்குத்துல் ஃபேத்துல் பாகியா, ஒரு பாகியான அநியாயக்கார கூட்டம், அநியாயக்கார ஒரு கூட்டம் இவரை கொள்ளும். எதுவும் இழல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், எதுவும் இளநார், அவங்க நரகத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. ரெண்டு கூட்டம், சொர்க்கத்துக்கு அழைக்கிற ஒரு கூட்டம், நரகத்துக்கு ஒரு அழைக்கிற கூட்டமாக இருக்கும். அதில் வந்து அநியாயக்கார கூட்டம் வந்து இவரை கொள்ளும். அப்போ இவர் ஒரு கூட்டத்தில் இருப்பார்னு விளங்குது, இவர் ஒரு கூட்டத்தில் நிற்பார் அப்படின்னு வருது. இது வந்து நீங்கள் புகாரியில் 447, 2812 இதில் எல்லாம் வருது. இப்போ அந்த சிஃபின் போர் யாருக்கு நடந்து எதில் கொல்லப்படுறார், இவர் சிஃபின் போரில் கொல்லப்படுறார். அம்மாரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த அம்மார் இப்போ யாசிர் எதில் கொல்லப்படுறாரு, யாசிருடைய மகன் அம்மார் வந்து சிஃபின்ங்கிற போர் யார் முஆவியாவுக்கும் அலிக்கும் நடந்த அந்த சண்டையில் கொல்லப்படுறார். இவர் அலி ரலியல்லாஹு அணியில் இருக்கிறார், முஆவியா ரலியல்லாஹு அணியில் உள்ளவங்க தான் இவர் கொல்கிறாங்க. அங்கே இருந்தவங்கலாம் சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த அதிசய பிரகாரம் பார்த்தா என்ன செய்யணும், அது அநியாயக்கார கூட்டம்னு வருதா இல்லையா,
உன்னை கொள்றவங்க அநியாயம், இவர் பக்கம் நியாயம் இருக்கு அவங்க பக்கம் நியாயம் இருக்காதுங்கிற அர்த்தத்தில் சொல்றாங்க. உன்னை வந்து ஒரு அநியாயக்கார கூட்டம் கொள்ளும் அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்புகள் என்கிற தலைப்பிலையும் இந்த சம்பவத்தை நம்ம விளக்கியிருக்கிறோம் ஒரு ரமலானில் முழு சம்பவத்தை. இப்போ நமக்கு டாபிக் சஹாபாக்களை பின்பற்ற டாபிக்காக இருக்கணும், அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கிறோம். அப்போ என்ன வருது, அவ அந்த அம்மார் இப்னு யாசிர் அவர்களை வந்து மாவியார் அணியில் இருந்தாங்க இல்லையா, அதில் இருந்த சஹாபாக்கள் அதில் இருந்த தாபின் இல்லை என்ன கூட்டம் அணியாக்கிற கூட்டம் அர்த்தம் வருதா இல்லையா. இந்த இந்த மெசேஜ் மாவியாவுக்கு அன்னைக்கு தண்ணி நபர் சண்டை கிடையாது, அவங்க ரெண்டு நபருக்கு மத்தியில் நடந்த சண்டையா. அவரின் பக்கமும் நிறைய சகாபாக்கள், அவருக்கு பின்னாடியும் நிறைய தாபியன்கள், இவருக்கு பின்னாடியும் நிறைய சகாபாக்கள் தாபியன்கள். அப்போ சகாபாக்களில் ஒரு பகுதியினர் தானே ரசூல் அந்த வார்த்தையை கொண்டு சொல்கிறாங்க, சகாபாக்களில் ஒரு பகுதியினராக இருந்தவங்கள தான் இவங்க ஒரு அநியாயக்கார கூட்டம், அநியாயக்கார கூட்டம் வந்து உன்னை கொள்ளும். அப்போ இந்த யுத்தம் நடப்பதையும் சொல்கிறார்கள், அதில் யார் பக்கம் நியாயம் என்பதையும் சொல்கிறார்கள் வருது. அப்போ அப்படிப்பட்ட அதில் இருந்தவர்கள்லாம் அது அதை சரிவிச்சிருப்பாங்களே, அப்போ அவங்க அவங்க அவங்கெல்லாம் சில கருத்தை சொல்லியிருப்பாங்களே, ஏற்றுக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு சொல்வதற்கு குழப்பத்தை உண்டாக்குவதற்கோ அவங்கள மட்டம் தட்டுவதற்கோ இல்லை, நம்ம தீனை காப்பாற்றி கொள்வதற்கு. இதை சொல்வது எதுக்காக சொல்கிறோம், நம்முடைய இபாதத்துகளை தீன்களை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் நமக்கு அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னானா அது போதும். இவங்கெல்லாம் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சு இருக்கிறாங்க, நம்மெல்லாம் எப்படி சண்டை போட்டுக்கிறோம் அது மாதிரி அவங்களும் செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் நம்ம ஆதாரம் எடுக்க வேணாம். ஆனால் அவங்களுடைய தியாகத்துக்காக எல்லாம் மன்னிப்பான், அவங்க செய்த தியாகங்கள் பெரிய தியாகங்கள், ஒரு நல்ல நோக்கத்தில் அவங்க செஞ்சுருக்கலாம், ரெண்டு பேருமே நல்ல நோ இவர் அநியாயக்காரன் அவங்க நினச்சிருக்கலாம், அவங்க அநியாயக்காரன் இவர் நினச்சிருக்கலாம், அநியாயத்தை தானே போராடுறோண்டு அவங்க சில ஆதாரங்களை வைத்து கொண்டு செஞ்சுருந்தார்களே, ஆனால் அல்லாஹ் வந்து அதை மன்னிப்பான் அது ஒரு விஷயம். மேற்று என்னென்னு கேட்டால் நம்மளை மாதிரி நடந்திருக்காங்க தானே சில விஷயங்களில், அப்படிங்கிற நம்மையே அது ஒரு ஆதாரமாக அவங்க சொல்லுவாங்க, அவங்க கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தப்பான முடிவு தான் எடுத்துருக்கிறாங்க, இரண்டு பேரும் நியாயம் ரெண்டு பேருத்தையும் செய்கிறாங்க, கண்டிப்பாக ஒருத்தர் பக்கம் நியாயம் இருக்குது. அப்போ தவறான முடிவை தானே மார்க்கத்தின் பேரால் எடுத்துருக்கிறாங்க, அவ்வளோ பேரும் சேர்ந்ததுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ அது மாதிரி எத்தனை விஷயத்தில் எடுத்திருப்பாங்க, அவங்களாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தவறு வரும், ஒரு குழுவாகவே எடுக்கிறாங்க, அவ்வளோ பேர் முடிவும் தப்பாக இருக்குவேன். ஒரு பக்கம் நியாயமான கூட்டம் என்றால் இன்னொரு பக்கம் அநியாயமான கூட்டம் என்றால் அவங்க மார்க்கத்தின் பேரால் தான் சண்டை போட்டாங்க, இவர் மார்க்கத்தை எதிரி நினச்சி சண்டை போடுறாங்க, அப்போ கணிப்பில் முடிவு செய்வதில் தவறு நிகழ்ந்திருக்கா இல்லையா அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்போ இந்த புகாரில் 447 இருக்கிறது, அது மாதிரி முஸ்லீமில் 5192 இருக்கிறது. அப்போ இதுகளெல்லாம் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள்ங்கிறது அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா மேலே அவதூறு சொன்னாங்கல்ல முனாஃபிக்கு, சொன்னது அவனாக இருக்கட்டும், பரப்புனதெல்லாம் யார், அது யார் சஹாபாக்கள் தான் பண்ணாங்க, சஹாபாக்கள் தான் சவுக்கொடிலாம் கொடுத்தாங்க, 80 கசடி வாங்கினாலும் யார், மிஸ்தகண்ட ஒரு சஹாபி அடி வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி ஹசான் இப்னு சாபித்து புல புகழ்ந்துலாம் ரசூல்லா பாடுவார, ஹசான் இப்னு சாபித்து அவர் அடி வாங்கியிருக்கிறாரு 80 ஆயிஷான அவதூறு சொன்ன காரணத்திற்காக வேண்டி. அவங்களாம் சஹாபாக்களை தான் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாச்சே, நமக்கெல்லாம் தாயாச்சே, நம்ம இதை வந்து பரப்பலாமான்னு கூட இல்லாமல் சூரத்து 100 எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுமையாக அவங்கள கண்டிக்கிறான், நான் அல்ல என்னுடைய கருள் மட்டும் இல்லைன்னா அவங்களை அழிச்சு நாசமாக்கியிருப்பேங்கிற அளவுக்கு அல்லாஹ் கோபம் கொப்புளிக்க பேசுகிறான் அந்த சூறாவில். இந்த ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொன்னவர்களை பற்றி, அவதூறு உண்டாக்கணும் முனாஃபிக்காக இருந்தாலும் அதை சமூகத்தில் பரப்புனவர்கள் யாராக இருந்தார்கள், சில சகாபாக்களை தான் இருந்தாங்க. அப்போ நம்ம எப்படி ஆளாளோ கோல் சொல்லி பரப்பணும்ல, அது மாதிரி அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ எதுக்காக நம்ம ஏன் பாட பண்ணணுங்கிற, அவங்க செஞ்சது அவங்களுடைய நன்மைகளோடு ஒப்பிடும்போது அவங்க தீமைகள் அழிச்சிடும், நம்ம என்ன பெரிய நன்மை செஞ்சுக்கிட்டு எத்தனை தியாகம் பண்ணிவிட்டோம், நம்ம செய்கிறது கொஞ்சம் நஞ்சு செஞ்சுட்டு அதே அது அதை அழிக்கிற அளவுக்கு நம்ம தான் இருக்குது நமக்கு. அவங்க செஞ்ச நன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது மைனஸ் கூட்டி கழித்து பார்த்தா பாஸ் ஆகிடுவாங்க, அப்படி எடுத்துகிட்டு போயிடணும். நமக்கு அது இல்லையே, அது வகி காலத்தில் வாழ்ந்தாங்க எல்லாம் மன்னிச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சுக்காத, வகி காலத்தில் வாழ்ந்தாங்க இல்லை எல்லாம் மன்னிச்சிட்டாங்களே, கண்டிச்சு விட்டு மன்னிச்சிட்டான், சவுக்கடி வாங்கிட்டாங்க, அதோட மேட்ரு ஓவர். ஆனால் நமக்கு எப்படி செய்ய முடியுமா, நம்ம வீட்டில் செஞ்சோம்னாக்க தேர்வோமா, அதனால நம்ம என்ன செய்கிறோம், சகாபாக்கள் சகாபாக்கள்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யக்கூடாது, அவங்க சிறப்பை ஒத்துக்கணுமே தவிர அவங்கள ஃபாலோயர்ஸாக நம்ம அவங்கள பின்பற்றத்தக்கவர்களாகனா நம்ம எடுக்கவே கூடாது. தேவையற்ற ஒரு விஷயம், மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், வகை மட்டும்தான் மார்க்கும். அதே மாதிரி வந்து ஒரு போருக்கு ரசூலுல்லாஹ் வந்து அனுப்புகிறாங்க, போருக்கு அனுப்புனா போருடைய தர்மம் என்ன, எது நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதிரிகள் வந்து சரணடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னான், நாங்கள் உங்கள் வழிக்கு வந்துடுறோம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் போரை நிறுத்திக்கணும். சம சரணடைஞ்சவனும் பிடிச்சி இது பண்ணுறது என்ன இல்லை, ஓடுனா விரட்டுற விஷயம் வேறு, அவனை கைத்துக்கிட்டு இருந்து நான் வரல இனிமேல் சண்டைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது உலகம் பூரா ஒப்புக்கொண்ட விஷயம், வெள்ளக்கூடிய தூக்கினாங்க என்ன வந்து இந்த காலத்தில் வெள்ளக்கூடிய தூக்கிட்டாங்கன்னா சண்டையை நிறுத்திடுவாங்க, உனக்கு தான் தாக்கக்கூடாது மறுபடியும்.
ஆயுதத்தை கீழே போட்டு வெல்லக்கூடிய தூக்கி எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும் அந்த நிமிஷம் நிறுத்திடுவாங்க. இன்றைக்கு சர்வதேச அளவில் ஒப்புக்கொண்ட விஷயமா இருக்குது. அந்த காலத்திலும் இது இருந்த விஷயம்தான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு யுத்தத்தில் பயங்கரமாக தாக்குதல் பண்ணி எதிரிகளுடைய கை வந்து பலவீனமாயிடுச்சு. பலவீனமான என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ஆரம்ப காலத்தில் ஏகத்துவத்தை சொல்லும்போது மக்காவில் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவாங்க. தௌஹீதில் கரெக்டாக இருந்தாங்க, ஆனால் நபி ரசூல் ஆகிறதுலாம் தெரியாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டாங்க, கல் மண்ணெலாம் வணங்க மாட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்கள வந்து சாபியின்கள்னு அவங்கள என்ன செய்வாங்க, எல்லாரும் சொல்லுவோம் சாபி சாபிம்பாங்க. அவங்கள பேர் என்னது, சாபியின்கள்னு சொல்லுவாங்க. யாரை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியும் ரசூல்லா காலத்திலையும் மக்காவில் தௌஹீதில் உறுதியாக இருந்தவர்கள். சிலை வணக்கம் செய்ய மாட்டாங்க, கல்லுக்கு நேர்ச்சி செய்ய மாட்டாங்க, அங்கே போய் கும்பிட மாட்டாங்க. சூப்பர் பவர் அல்லாதான்னு சொல்லி என்ன செய்வாங்க, அப்படியான ஒரு கூட்டம் வந்து அறிவுபூர்வமாக சிந்தித்து கடவுள்னா கடவுளுடைய இடத்துல வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க, சாபியன்கள்னு பேர். அந்த கொள்கைக்கு ஒத்து ரசூல்லாவும் பிரச்சாரம் பண்ணவுன்னு ரசூல்லாவையும் சாபின்னு தான் சொன்னாங்க. ஆரம்பத்தில் ரசூல்லாவுக்கு வச்ச பேர் என்னது, சாபி. இவர் ஒரு சாபி ஆகிட்டாரு அப்படின்ற ரசூல்லாவை அந்த மக்கள் ஏகத்துவத்தை சிலை வணக்கத்தை மறுத்த மக்கள் சாபியன்கள் சொல்லப்பட்ட மாதிரி ரசூல்லாவுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க, சாபியன்கள்னு சொன்னாங்க. பரவலாக சாபி சாபிம்பாங்க. யார் ரசூல்லா எதிரிகள் தங்களுக்குள்ள பேசி அந்த சாபியா நம்ம தம்ம தகுதின்னு சொன்னால் நமக்கு என்ன செய்வாங்க, நமக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்றாங்களா இல்லையா, அந்த மாதிரியாக என்ன செய்கிறது, இது வந்து ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கையில் அந்த எதிரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, விளங்காத்தனமாக நாங்களும் சாபி ஆகிட்டோங்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்ல தெரியல. அவங்க என்ன விளங்கி வச்சுருந்தாங்க, சாபின்னா முகமதுடைய அந்த மார்க்கத்துக்கு பேர் தான் சாபின்னு சொல்லிட்டு சபகனா சபகனான்ட்டாங்க. இவர் காலித் பின் வலித் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்துக்கு வந்த நான் சொல்கிறான் சபகனா தானே சொல்கிறான், போட்டு தள்ளுண்டார். சபானான்னு சொல்லி அவன் சரணடைஞ்ச பிறகு காலித் பின் வலித் நினைஞ்சிட்டாரு, அவங்கள பிடிச்சி கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அங்கனக்குள்ள சில பேர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, இப்படி செய்யக்கூடாது, அவன் சரணடைகிறான், அவன் என்ன அசலம்னா இஸ்லாத்தை ஏற்றோம்னு சொல்லவில்லை, சபானான்னு சொல்கிறான், அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு செஞ்சிட்டார். அப்போ ரசூல்லாவுக்கு பின்னாடி தகவல் வருது. வந்தவொடனே நினைச்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அப்ரோ இலைக்க மிம்மாசன ஹாலித், ரெண்டு தடவை சொல்கிறாங்க இப்படி, இறைவா இந்த ஹாலிது செஞ்ச செயலை விட்டு நான் விலகி கொண்டேன், இவர் செஞ்சதை நான் எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் இந்த மாதிரி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அவன் வார்த்தையை நீ பார்க்குற என்ன கருத்தில் அவன் சொல்கிறான், சண்டை வேணான்னு சொல்கிறான், உன் கருத்துக்கு வந்துடுறாங்கிறான், விட்டு தொலைவியா நீ வந்துட்டு வெட்டி போட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. அப்போ ஒரு உயிரை வாங்குறதுல கூட அந்த சரணடை நேரத்தில் கூட வெட்டி தப்பான முடிவுன்னு எடுத்துருக்கார். அவர் ரசூல்லாவை நான் விலகிக்கிட்டேன், இந்த செயலேருந்து நான் விலகி கொண்டேன் என்று சொல்லும் அளவுக்கு உயிர் வாங்குற பெரிய குற்றம் தானே. போர்க்களத்தில் வாங்கலாம், அவன் வேணான்னு சரணடைகிறான், அந்த நேரத்தில் உயிர் வாங்குறது பாவம். அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டீங்கிறதுக்காக தான் ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அபரவ இலைக்கு மிம்மாசனா ஹாலித், ஹாலிது செஞ்ச செயலை விட்டு அல்லாஹ் நான் விலகி கொண்டேன், எனக்கு இது சம்பந்தம் இல்லை இறைவான்னு அல்லாஹ் துவா செஞ்சுட்டாங்க. இது நீங்கள் புகாரியில் 4339 7189 பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு சண்டையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உசாமாங்கிற ரசூல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பிள்ளை, ஏன்னா அவங்க ஜெயிதுங்கிற ஒரு வளர்த்தாங்க, அந்த வளர்ப்பு மகனுடைய பிள்ளை, பேர பிள்ளை மாதிரி வச்சுருப்பாங்க. பேரன்கிறது வளர்ப்பு பேர இஸ்லாத்தில் கிடையாது. அவ்வளோ ரொம்ப நெருக்கமாக உசாமா மேலே ரசூல்லா ரொம்ப பிரியம் வச்சுருந்தாங்க. அந்த உசாமாவை ஒரு இடத்துல அனுப்பணும் செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஆள் அந்த இத்தனை இடத்துல லாயிலா இல்லான்ட்டார். லாயிலா இல்லாண்டா என்ன செய்யணும், விட வேண்டியதானே, போர் நடந்துகிட்டு இருக்குது, அவர் லாயிலா இல்லைன்னா என்ன அர்த்தம், நான் உன்னோட சண்டைக்கு வரலப்போ உங்களுக்கு வந்துட்டுன்னு அர்த்தம், இவர் லாயிலா இல்லைன்னு கேட்காம ஒரேபடியாக போட்டு தள்ளிட்டார். அப்போ இது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்களா, கோபம் கொப்புளிக்க, எப்படி நீ வந்து அவன் லாயிலா இல்லைன்னு சொன்ன பிறகு நீ எப்படி அவனை வெட்டின, ஹல்லா சகத்த கல்பகு, உள்ளத்தை பிளந்து பார்த்தியா, அவன் தற்காப்புக்கு செஞ்சான் பொய்க்கு செஞ்சாலும் நீ மன உள்ளத்தை பார்க்குற ஆற்றல் உனக்கு இருக்குதா, வாயினால் சொல்லிவிட்டானா இல்லையா, வாயினால் லாயிலா இல்லைன்னு அவன் சொல்லி சரணாகதியை அடைந்த பிறகு எப்படி நீ கொள்ளலாம் என்று சொல்லி திரும்ப திரும்ப ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, திரும்ப திரும்ப ரசூல்லா என்ன செய்கிறாங்க, மாசாலை கர்ரி ருகா, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி நீ உள்ளத்தை பிளந்தியா, உள்ளத்தை பிளந்து பார்த்தியா, நீ எப்படி கொண்டுட்டு வரலாம், லாயிலா இல்லான்னு சொல்லி யுத்தத்துக்கு வரலன்னு அவன் சொல்லிவிட்டான்ல, எப்படி நீ கொள்ளலாம் என்று அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உசாமா சொல்கிறாரு, இந்த சம்பவம் நடக்காமல் இதுக்கு பின்னாடி நான் இஸ்லாத்து வந்திருக்கலாம் போல இருக்க, அவ்வளோ கோபத்துக்கு ஆளாகிட்டானே, இன்றைக்கி இந்த நாளுக்கு பிறகு நான் இஸ்லாத்து தழுவி இருக்கக்கூடாதா, முன்னாடி இஸ்லாத்து தழுவுனாலும் இந்த ஒரு பாவத்தை நான் செஞ்சு தொலைச்சுவிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் இருந்தது. அப்போ ஒரு மனிதன் வெளிப்படையாக ஒன்றை சொன்னால் ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு பேசிக்கு மாற்றமாக
உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் தற்காப்புக்கு சொல்கிறான், அதுக்கு சொல்கிறான், காப்பாற்றிக்கிற சொல்கிறான்னு நினைப்பது வந்து தப்பு. அந்த தப்பை ரசுல்லாவுக்கு நெருக்கமாக இருந்த உசாமா அவர்கள் ரசுல்லாவோட என்ன ஓட்டத்தை வச்சு புரிஞ்சுக்கலையே, இவ்வளோ பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்களே. அப்போ எந்த மாதிரிலாம் இருக்கும் சகாபாக்கள்னா அவங்களும் மனிதர்கள் முறையில் செய்வாங்க, அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்குது. இது புகாரியில் வந்து 4269 6872 இருக்கிறோம். அதே மாதிரி அதை விட விடுங்க, ஒரு நாட்டில் இஸ்லாமிய நாடு இருக்குது, இஸ்லாமிய நாடை விடுங்க, வேறு எந்த ஒரு நாடாக இருக்கட்டும், அந்த நாட்டினுடைய ரகசியத்தை காட்டி கொடுக்குறது தான் அந்த நாட்டில் பெரிய குற்றம். எந்த நாடாக இருந்தாலும் சரி, கொலை கொள்ள செய்கிறத விட ஒரு நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள ரகசியத்தெல்லாம் காட்டி கொண்டே ஒருத்தன் வந்து பாகிஸ்தானை கொடுத்தான்னு வைங்க, அவன் எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் இந்திய அரசாங்கம் அதை என்ன செய்ய சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது, தேச துரோகிகள். ஏன்னா அவன் எதிரி கொடுக்குற அந்த தகவலினால் நாட்டை அவன் அழிச்சிருவான், சில தகவல்கள்னால என்ன செய்வான், நாட்டுக்கு தாக்குதல் நடத்தி அவன் கை ஓங்கிடும். ஒட்டுமொத்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அழிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு துணை போயிருக்கான்னு சொல்லி கடும் குற்றமாக எடுத்துக்கொள்வான். எல்லா நாடுகளிலுமே, எல்லா நாடுகளிலுமே நாட்டுக்கு எதிராக நாட்டின் ரகசியங்களை எதிரிக்கு காட்டி கொடுக்குற ஒரு விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இதை நீங்கள் வழங்கிக்கணும். இப்படி இருக்கிற நேரத்தில் அப்போ ரசூல் சல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நாள் வந்து நீங்கள் போங்க, ஒரு பொம்பளை போய்கிட்டு இருப்பா, அவளை வழிமறித்து அவள்கிட்ட ஒரு கடிதம் இருக்குது, அதை பறிச்சுக்கிட்டு வாங்கன்னு ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க. இங்கேருந்து மக்காவுக்கு போகுது, போனால் அது மாதிரி போ, இப்போ பெரிய சம்பவம் இது, 72 கூடுதல் வழக்கிருக்கிறோம், சாட்டை நமக்கு தேவையானது மட்டும் இப்போ சொல்கிறோம். அப்போ மறித்து கிரிச்சு பார்த்தா கடைசியில் மறுக்குது, கடைசியில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு நிர்வாணப்படுத்தி எடுக்கிற மாதிரி வந்துருந்தோன்னே அந்த அம்மா வந்து கடிதத்தை எடுத்து கொடுத்துருச்சு. அந்த கடிதம் என்னென்னு கேட்டால், சஹாபாக்களில் ஒருவராக இருந்த ஹாத்திப் என்கிற ஒரு சஹாபி தான் மக்காவில் உள்ள தலைவர்களுக்கு நியூஸ் அனுப்புகிறார். இவர் யாருன்னா பதிர்போர்லாம் பங்கெடுத்த சஹாபி, சாதாரண ஆள் கிடையாது. பதிர்போரில் பங்கெடுத்தவர்களுக்கு எல்லா இடத்தையும் மன்னிச்சிடறான். அப்படிப்பட்ட ஒரு தியாகம் பதிர்போருங்கிறது, உயிரை பணையம் வைக்கிற மாதிரியான ஒரு யுத்தம். எதிரிகளுடைய பலம் அவ்வளவு, இவங்களுடைய பலம் ஒன்றுமே இல்லை, போனால் தற்கொலை சாவுதான் அப்படி இருந்தும் தைரியமாக இருந்தாங்க. அந்த களத்தில் ஈடுபட்டவர் தான் அந்த கடிதத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை திட்டம் போட்டிருக்கிறாங்க, இப்படி பண்ணியிருக்கிறாங்க, இத்தனாவது எங்கே போகிறாங்க, இத்தனை அந்த மாதிரி செய்திகளாகவே இவர் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. கடிதத்தை பிடிக்கிட்டு வந்துட்டாங்க. ரசூல் சல்லா அலிஸ்லாம் வந்து ரொம்ப உழவுத்தரெலாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க, ஏமாளி கிடையாது, மத குருமாரில் இருக்க மாட்டாங்க. இப்படி போயிட்டு பொம்பளை தான் இருக்குங்கிற அளவுக்கு தகவலை திரட்டுற அளவுக்கு நாட்டை காப்பாற்றுறதுக்கு தகுதியான தலைவராக இருந்தாங்க. அதெல்லாம் முதல்ல பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ இழுத்துட்டு வந்தவுடனே அவர் தூக்கிட்டு ஆளை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஹாத்திப்பை கூட்டிகிட்டு வா, இந்த ஆள் தான் கடிதம் கொடுத்துருக்காரு, ஆளை கூட்டிகிட்டு வந்தவுடனே அவர் கேட்குறார், யாரோ என்னப்பா இது, யா ஹாத்தி மகாதா, இது என்ன என்ன வேலை பார்த்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எம்மளை கோவப்படக்கூடாது, இந்த முஹாஜிர்கள் நிறைய அபூபக்கர் உமர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்களெலாம் சொத்து பத்தை விட்டு வந்திருக்கிறாங்க மக்காவில், ஆனால் இவங்களுக்கெல்லாம் அங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க, ரத்த சம்பந்தம், இவங்களுடைய சொத்து பத்தில் பாதுகாக்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவதற்கு எல்லாத்துக்கும் உறவினர்கள் இருக்கிறாங்க, எனக்கு யாருமே அங்கே இல்லை, எனக்கு இங்கே சொத்து பத்தெல்லாம் இருக்குது, நான் சில ஆட்களுக்கு இப்படி தகவலை கொடுத்தேன்னா என் சொத்தை பாதுகாப்பாங்க, அதுக்காக வேண்டி நான் சில ஒரு வேலையை சுயநலத்துக்காக வேண்டி என்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு செஞ்சேனே தவிர வேறு காட்டி கொடுக்கணும் நான் செய்யவில்லை. சும்மா சில செய்திகளை சொல்கிற மாதிரி சொன்னால், ஓ நம்ம அவர் சொத்தை நம்ம பாதுகாமலும் நினச்சி சொத்தை பாதுகாப்பாங்க இப்படிங்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன்னே. உமர் இல்லாமல் நினச்சிக்கிறாங்க, நான் குஃபருக்காக செல்லலை, மார்க்கத்தை நிராகரித்து செய்யவில்லை, ஸோ பொய்யா கூட எழுதிப்பார், இல்லாத கூட எழுதி விட்டுப்பார் வைங்களேன், அவங்கள்ட்ட ஒரு இணக்கத்தை உண்டாக்கிட்டோமே, ஆனால் நம்ம சொத்தை பாதுகாத்து வச்சுருப்பாங்க, நம்ம இடத்துல இல்லாமல் இருக்க முடியும் நினச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு வாயினால் சொல்கிறார். ரசூல் சல்லா சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் உமர் என்ன செய்கிறாரு, யார சொல்லலாம், தானி அவரிப்பு உனக்கு ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக் கழுத்தை வெட்டுறேன், எனக்கு அனுமதி கொடுங்கிறார், இவன் செஞ்ச வேலைக்கு நான் வெட்டணும், கழுத்தை வெட்டணும், பர்மிஷன் கொடுங்கிற அவ்வளோ கோபப்படுறாரு. அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உமர்கிட்ட சொல்கிறாங்க, இன்னல்ல கது சகித பத்ரன், இவர் பத்ரில் பங்கெடுத்தவர். ரசூலுல்லாஹி சொன்ன பதில் என்ன, இவர் பத்ர் போரில் பங்கெடுத்த ஒரு ஆள். உமா யுத்ரீக்கல் அல்லல்லாஹு ஐயக்கூன கதித்தலால் அகலி பத்ரின், பத்ர் வாசிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா, கது கஃபரத்துலக்கும், நீங்கள் என்ன வேண்டாலும் நீங்கள் இப்போ மன்னிச்சிட்டேன், அட்வான்ஸ் மன்னிச்சு கொடுத்துட்டான்லாம். இவரெல்லாம் அட்வான்ஸ் அல்லாட்ட மன்னிப்பாங்கனவர், இவர் செஞ்ச வேலை தப்பாக இருந்தாலும் இவர் பத்ர் போரில் கலந்துக்கிட்டதுனால் அல்லாஹ் என்ன சொன்னான் என்றால், பத்ர் வாசிகளை பார்த்து சொன்னான், எவ்வளவு ஆசையத்தும், என்ன வேணாலும் செஞ்சுக்கிறங்க, உங்களை மன்னிச்சிட்டேன்னு என்ற அல்லாஹ் வந்து சொன்னான், அதில் உள்ளவர் அவர், அவரை போய் நீ கொண்டு வையாங்கிறாங்க. இது நமக்கு டாபிக் அல்ல. என்ன டாபிக் என்றால், ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டு நாட்டுடைய ரகசியத்தை எல்லாம் கொண்டு கொடுத்து சின்ன விஷயமா,
இப்படி எல்லாம் செய்ய ஒரு மனசு வந்திருக்கதா இல்லையா அவருக்கு? அவர் சொன்ன காரணம் ஆயிரமா இருக்கட்டும், அவங்களுடைய அவங்களுடைய சொந்த நலனுக்காகவும் சில முடிவு எடுப்பாங்க நடந்ததா இல்லையா? சொந்த நலனுக்காகவும் சமுதாய நலனை பாதிக்கக்கூடிய முடிவுகளை ஒரு சகாபாக்கள் எடுத்த பதறினால அது மன்னிக்கப்பட்டு போச்சு, அது வேற விஷயம். ஆனால் எவ்வளவு விஷயங்கள் இப்படி சொல்லியிருப்பாங்க, எப்படி நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும்? இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருந்திருக்காங்களா இல்லையா? இது வந்து புகாரியில் நிறைய எடுத்து பார்க்கலாம். இது 3007, 3081, 3983, 4274, 4890, 6939, 6259, இவ்வளோ ஹதீஸ்கள் இருக்குதுங்க. அப்போ இது மாதிரி நிறைய உங்களுக்கு சுருக்கி சொல்லியிருக்கிறோம், நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சஹாபாக்களாக யாராக இருந்தாலும் சரிதான், அவங்களுடையும் பிழை வரும், அவங்களிடம் தவறு வரும், அவைகளெல்லாம் நம்ம வந்து ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கு சான்றாக எடுத்துக்கொண்டோம். இது போக இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், சஹாபாக்களை விட நம்ம எப்படி நல்லா அறிய முடியும் புரிந்து கொள்வதில்? நீங்கள் சொல்கிறீங்க சஹாபாக்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு, சரி, குரானே ஹதீஸையும் புரிந்து கொள்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் நம்மளோட அவங்க நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு சம்பவம் நடக்கும்போது யார் வாழ்கிறாங்களோ, இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தையை என் காலத்தில் உள்ளவர்கள் புரிகிற மாதிரி எனக்கு பின்னாடி உள்ளவர்கள் புரிய மாட்டாங்க. அவங்களுக்கு தான் சந்தர்ப்ப சூழ்நிலாம் தெரியும், என்ன நோக்கத்தில் என்ன நேரத்தில் எதுக்காக சொல்லப்பட்டது என்பதையெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தான் நன்றாக தெரியும். நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்வது எந்த அடிப்படையில் சொல்கிறோம் என்றால், அவங்க குரானை புரிந்து ஹதீஸை புரிந்து சொல்கிற விஷயத்தில் அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, அந்த வகையில் தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது வந்து கேட்குறதுக்கு ஒரு பிரம்மை, நல்லா சரிதானது, அவங்களுக்கு தான் நல்லா புரியும், நம்ம அந்த காலத்தில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மயக்கிற மாதிரி ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உடச்சி எரிஞ்சிட்டாங்க, இது கிடையாதுன்ட்டாங்க. என்ன கிடையாதுன்ட்டாங்க, கடைசி ஹஜ்ஜில் சொல்லுகிறாங்க, அலாஹல் பல்ல மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் மார்க்கத்தை சொல்லிட்டேனா சொல்லிட்டேன்ட்டு பள்ளி பள்ளி ஒரு ஷாஹிதுல் காயும், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராத மக்களுக்கு நான் சொன்னதெல்லாம் போய் சொல்லிடுங்க. அந்த கடைசி ஹஜ்ஜில் கூடியிருந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களுக்கு போய் சொல்லுங்கிறாங்க. அப்போ என்ன வார்த்தையை சொல்கிறாங்கன்னு கேட்டால், ருப்ப முபல்லகின், இங்கே என்னோட செய்தி கேட்குறீங்கல்ல, கேட்குற உங்களை விட நீங்கள் யாருக்கு எடுத்து சொல்கிறீர்களோ அவர் நன்கு புரியக்கூடியவராக இருப்பார். உங்களுக்கு நான் சொன்ன அர்த்தம் வழங்காது, நீங்கள் போய் யாருக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவீங்க, அவங்க உங்களை விட நன்கு புரியவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லா கடைசி ஹஜ்ஜில் நமக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், நீங்கள் புரிந்து கொள்வதை விட நீங்கள் யாருக்கு போய் சொல்கிறீர்களோ அவர்கள் இன்னும் அதிகமாக அதை புரியக்கூடியவராக இருப்பார்கள் என்று அந்த அதே கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லா அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 1741 ஹதீஸில் நீங்கள் புகாரில் பார்த்துக்கலாம், இன்னும் நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது, ஒருத்தர் கொள்ளாதீங்க வெட்டாதீங்கலாம் சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸ்லாம் இந்த இறுதியாக இந்த வாசகம் வரும். என்ன வரும், ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், நேரடியாக என்னிடத்தில் கேட்டவரை விட உங்களிடத்தில் கேட்பார் அவர் நன்கு புரியக்கூடியவராக இருப்பார். அப்போ இதில் என்ன விளங்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுவாங்கன்னா அது அந்தந்த காலத்தை அனுசரித்து மனிதன் பேசுகிற பேச்சு இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் அந்த காலத்தில் ஒன்று புரிஞ்சுக்கிற முடியும். இது அந்த காலத்துக்கு வந்த மெசேஜே இல்லை, இது குரானும் ஹதீஸும் அந்த காலத்து மக்களுக்காக வந்ததா, கியாம நாள் வரைக்கும் வந்தது. அப்போ கியாம நாள் வரைக்கும் உள்ள அந்த சூழ்நிலையை அடையும் போது அவனை கூடுதல் விளக்கம் கிடைக்கும். இந்த காலத்தில் வாழும்போது ஒரு ஹதீஸை பார்த்து நமக்கு என்ன கிடைக்குமோ இந்த விளக்கத்தை அந்த காலத்தில் நம்ம அடைந்திருக்க முடியாது. அப்போ இது காலத்துக்கு ஏற்றவாறு என்ன செய்யும், உங்களுக்கு கூடுதல் ஞானங்கள் கிடைக்கும் என்கிற கருத்தை எல்லாம் உள்ளடக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார்கள். அப்போ நம்ம என்ன வழங்கணும், சஹாபாக்கள் புரிந்தது கரெக்டாக இருக்க புரிந்தது உங்களுக்கு ஆதாரம் காட்டியிருக்கிறோம், சஹாபாக்கள் புரிந்ததுலான காலித் பின் வலித் புரிஞ்சது தப்பாக தானே புரிஞ்சிருக்காரு, உசாமா தப்பாக தானே புரிஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ பேர் இந்த ஒரு மாவியாவுடைய கூட்டத்தார்கள் தப்பாக தானே புரிஞ்சிருக்கிறாங்க, புரிவதில் சரியாக இருக்க மாட்டார்கள் என்பது இவ்வளோ ஆதாரமும். இவ்வளோ ஆதாரமும் சொன்னது என்ன, புரிவதிலும் தப்பு செய்வார்கள், தப்பு தப்பாக புரிவார்கள் நம்மளை மாதிரியே. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன கேரண்டி என்ன, நான் சொல்கிற செய்தி அப்படி கொண்டே சொல்லுங்கள், உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கருத்து விளங்கும், அடுத்த தலைமுறைக்கு கூட ஒரு சில கருத்து சேர்த்து விளங்கும். உங்களுக்கு நான் சொல்வதில் ஒரு கருத்து விளங்குமே ஆனால் அடுத்து வர்ற தலைமுறைக்கு என்ன செய்யும், கூடுதலாக விளங்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால் புரிந்து கொள்வதில் இப்போ நம்ம புரிகிறோமே இதை விட இனி வர்ற மக்கள் நல்லா புரிவார்கள். இப்போ நாம் புரிவதை விட இனி வரக்கூடிய மக்கள் ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு புரியும்போது இன்னும் கூடுதலாக பிரைட்டாக என்ன செய்வாங்க புரிவார்கள் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால இந்த வாதம் அடிபட்டுரும். அது போக இப்போ நம்ம ஹதீஸ் என்று புகாரி யார்கிட்டலாம் புகாரி வச்சுக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 7000 ஹதீஸுகளை நீங்கள் நினச்சா எடுத்து பார்த்துடலாம், முஸ்லீம் எல்லாம் வச்சுருக்கிறீங்க. ஆனால் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும்
குரானாச்சும் எத்தனை வருடம் இருந்துச்சா? நீ குரான் எல்லாம் யாராக இருக்கிறீங்களா? குரான் ஒன்றுக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சாறுலாம் வச்சுருப்பீங்க, குரானுடைய தமிழாகவும் வச்சுருப்பீங்க. குரான் இல்லாத ஒரு முஸ்லீம் வீடோ ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான். ஆனால் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அனைவரிடம் குரானாச்சும் இருந்துச்சா? குரான் பிரிண்ட் பண்ணி கடையில் வச்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லை? எழுத தெரிந்தவர்கள் கேட்டு அவங்களா உட்காந்து அவங்களா மனக்கட்டு என்ன செய்யணும், எழுதி கொள்ளணும். அது அவர் வச்சிருப்பார். அதுலேருந்து இன்னொருத்தர் எவராக எழுத தெரிஞ்சவர் வந்து என்ன செய்வார், அதுக்காண்டி ஒரு வருஷம் ஆறு மாதம் மெனக்கட்டு உட்காந்து எழுதுனா அவருக்கு ஒரு குரான் கிடைக்கும். அப்போ குரானை வந்து எழுதி வைத்திருந்தவர்களை விரல் விட்டு எண்ணுகிற நம்பரில் இருந்தார்கள். குரானை மரணம் செய்து வைத்திருந்தவர்கள் அதைவிட கொஞ்சம் கூடுதலாக இருந்தார்கள். அனைவரும் குரானை மரணம் செய்து வைத்திருந்தார்களா? இல்லை. அனைவர் கையிலையும் எடுத்து டக்குன்னு பார்த்து ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு ஏதாவது குரான் இருந்துச்சா? இருந்தால் தானே அறிந்து கொள்ள முடியும். குரான் இருக்கிறது அனைவரிடம் இல்லையே. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இன்னைக்கு என்ன இருக்குது? அவ்வளோ ஹதீஸுகள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது. இதில் வந்து இந்த அனுமதி கேட்காமல் உள்ள வர்ற விஷயங்கள்ல இப்போ நம்ம பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதுகளெல்லாம் உமர் போன்ற சஹாபிக்கு தெரியாமல் இருந்தீங்க. அப்போ தொகுத்து இல்லை, ரிட்டனாக இல்லை, புக்காக இல்லை. அப்போ ஆய்வு செய்வதற்கு மெட்டீரியல் இருந்தால் தானே ஆய்வு செய்ய அறிவுள்ள அவங்க சிறந்தவங்களாக இருந்துட்டு போகிறாங்க. மேட்ரு வேணும்ல. அப்போ ஹதீஸுகள் எல்லாமே கிடைக்கிற காலத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா ஆய்வு செய்ய முடியுமா? பத்து பதினஞ்சு ஹதீஸை வச்சுக்கிறவங்களும் ஆய்வு செய்ய முடியுமா? எந்த ஒரு சகாபி எடுத்தாலும் இருபத்தஞ்சு ஹதீஸ் அவர் தெரியும். அனைவரும் சேர்ந்து சொன்னாங்கள், அது நம்மள்கிட்ட இருப்ப அனைத்து சகாபாக்களும் அறிவித்த ஹதீஸுகள் இப்போ நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் சகாபாக்கள் நிலைமை என்ன? இவருக்கு இருபத்தஞ்சு ஹதீஸ் தெரியும், இவருக்கு ஐம்பது தெரியும், அவருக்கு நூறு தெரியும், அதுக்குள்ளே வச்சு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ அவரவருக்கு என்ன தெரியுது அதுக்குள்ளே தான் ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு ஐநூறு ஹதீஸை எடுத்து போட்டு ஆய்வு செய்வதற்கான வசதி இருந்துச்சா? வசதியும் வாய்ப்பும் தானே ஆய்வு வந்து அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகமாக இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஹதீஸை நம்ம தேடுறதா இருந்தால் இப்போ வரலா செய்ப்பார்னு ஒரு ஹதீஸ் இருந்தீங்களேன், இது தேடுறாந்தா ஒவ்வொருக்கு தான் போய் ஆள் எடுப்போம். அந்த ஹதீஸை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் தேடி பார்த்து அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். இப்போ என்ன நிலைமை? இப்போ நாலாயிரம் ஏழாயிரம் ஹதீஸ்களை வந்து சாப்டரில் வச்சுவிட்டாங்க. இவ்வளோ ஹர்ரி கொண்டு அடித்தோம்னா டக்கு டக்குன்னு அடிச்சு விடையாந்துருது. இத்தனை கித்து அவ்வளோ இந்த வாலிபில் இந்த பக்கத்தில் இருக்கிற பெண் விட்டு எடுத்து கையில் வச்சுருவோம். இப்போ என்னுடைய ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற வேலையை இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றரை மாதம் செஞ்சுருக்கோம். இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ் பிரச்சாரத்தை தோக்குற காலத்தில் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமெல்லாம் உழைத்து செய்கிற ஒரு வேலையை இப்போ எனக்கு இந்த இந்த பயான் வர்றோம்னு சொன்னால் இதெல்லாம் பெரிய மணக்கெல்லாம் கிடையாது. பேசுகிற ஒரு மணி நேரமாக இருக்கும், நான் இருபது நிமிஷம் தான் ஒதுக்குறதுக்கு. டெய்லி இருபது நிமிஷம் செர் செர்னு பெண் எடுத்து உடையாந்துடும். வணங்குதா, இவ்வளவு தேடுவதற்கு என்ன இல்லை, பெரிய கஷ்டம், பெரிய ஆராய்ச்சி எல்லாம் கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு. அப்போ யாருக்கு வசதி கூட? அறிவு கொண்டீங்க பார்க்குறீங்க. அந்த சஹாபி இப்போ இருந்தால் நல்லா செய்வார். அந்த சஹாபாக்கள் இப்போ வாழ்ந்தார்களையானால் நம்மளை விட கம்ப்யூட்டரை தட்டி என்ன செய்வாங்க சிறப்பு அப்படி சொல்லுங்க ஒத்துக்குருவோம். அறிவில் அவங்க கூடுனவங்க தான். ஆனால் அறிவுக்குரிய அந்த மெட்டீரியல் வேணுமே, மெட்டீரியல் புக்கு இருந்தால் தானே ஒரு ரெஃபரன் எடுப்பார், ஆதரவு எடுப்பார். அப்போ நமக்கு வந்து குரானும் கைவசத்தில் இருக்கிறது, குரானுக்கு எழுதப்பட்ட எல்லா தஃப்சீர்களும் கைவசத்தில் இருக்கிறது, எல்லா ஹதீஸுகளும் கைவசத்தில் இருக்கிறது, அதில் சரியான தவறானது எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய நூல்கள் எல்லாம் ஹதீஸு கைவசத்தில் வைத்திருக்கிறோம். இவ்வளவு விஷயத்தையும் கையில் வைத்திருக்கிற நமக்கு அதிகம் புரிந்து கொள்ள இயலுமா, அவங்களும் புரிந்து கொள்ள இயலுமா, இதை நம்ம பார்க்கணும். இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்க, சஹாபியை விட நீ எப்படி நல்லா புரிந்து கொள்வாய் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் இப்படி தான் புரிஞ்சு கொள்வோம், சஹாபிக்கு நிறைய ஹதீஸ் தெரியாது, எங்களுக்கு நிறைய இது தெரியும், அவங்களை அந்த வாய்ப்பு எல்லாம் கொடுக்கல, எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்போ இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் போட்டு பார்க்குறோம்ல, இதை விட என்ன டெக்னாலஜி போகுது நினச்சவனு வர்ற மாதிரிலாம் வந்தாலும் வந்துடும். அப்படி மூலையில் சிப்பு வைக்க போகிறோங்கிறாங்க, அது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம் வளங்களா. நினச்சவனு அப்படி முன்னாடி ஓடும், கூகுள் கண்ணாடி வந்த மாதிரி தெரியும், அது மாதிரி வந்துடும். அப்போ கம்ப்யூட்டர் தான் அவ்வளோ வந்து நினச்சவனே ஸ்க்ரீன் ஓட முடியாது, கண்ணாடி போட்டால் போக போது இப்போ எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் நினச்சிட்டு சொல்லி அவ்வளோ தப்பு சொல்லிவிடுவான், அவன் அந்த சிப்பத்திக்கு மூலையில் மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் அவ்வளோ அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருமே, இப்படி என்னென்னவோ வரப்போ நம்ம தெரியல. அப்போ அவன் நம்மளோட ஃபாஸ்ட்டாக பண்ணுவான், கேட்டால் அப்படி உடனே என்ன செய்வான், ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் எடுத்தோம்னா அவனுக்கு ரெண்டு நிமிஷம் தேவைப்படும். அப்போ இப்படியான ஒரு வசதிகள் தானே ஒரு ஆய்வு அதிகப்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு இந்த அந்த காலத்தில் நீங்கள் ஒரு ஒரு பத்திரிக்கை வில்லங்கம் பார்க்குறாங்க, சொத்துக்கு வில்லங்கம் பார்க்க போனீங்கன்னு வைங்களேன், ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி மனுவை போட்டு அவங்க ஃபைலை புறா தூசி தூட்டி கிளப்பி 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 அடிக்கி பார்த்துட்டு கடைசியாக என்ன செய்வாங்க, வில்லங்க சர்டிஃபிகேட் தருவாங்க. விஷயம் வச்சுக்கிறவனையும் சமப்படுத்துறீங்க. நம்மளோட அறிவாளிகள் தான் முன்னோர்கள்லாம் இருந்தாங்க தான், வாஸ்தவம் தான்.
அவ்வளோ அழகாக நிர்வாகம்லாம் பண்ணாங்க. கஷ்டமான வேலையெல்லாம் அந்த ஃபைலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் கம்ப்யூட்டரை விட. ஆனாலும் இந்த வசதி வந்த பிறகு ஈஸியாக போச்சா இல்லை எல்லாமே? இப்போ மெட்ரோ விட்டுருக்காங்கன்னா ஒரு பட்டனை தட்டி விட்டு இயக்குறானா இல்லையா? டிரைவர் இந்த வேலை ஒன்றும் தேவையில்லை, இங்கே உட்காந்துட்டு கண்ட்ரோல் ரூம் உட்காந்துட்டு இயக்கிறதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, பேருக்கு டிரைவர் வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து இயக்குறானா இல்லையா? அது மாதிரி வந்துச்சு. அந்த காலத்தில் வரல, ஒன்றுக்கு ரெண்டு டிரைவர் தூங்கிட்டாங்க, போட்டு ரெண்டு டிரைவர் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் தேவை இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்போ இந்த வசதிகள் நமக்கு கூட என்பதை இது விளங்காமல் சகாபாக்களை எப்படி நல்லா புரிஞ்சுக்கிறவியான்னு கேட்டு அப்படியே டைவர்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க, வழிகேட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இது வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னன்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 6:67 வசனத்தில் சொல்கிறான், லிக்குல்லி நபயின் முஸ்தகர்ரும் வஸௌஃப தஅலமூன், ஒவ்வொரு செய்திக்குமே அது நிகழ்விடம் ஒன்று இருக்கிறது, பிறகுதான் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம். சில விஷயங்கள் வந்து சொல்லும்போது புரியாது, பிறகு என்ன செய்வீங்க, அதை விளங்கிக் கொள்வீர்கள் அப்படின்னு வந்து 6:67 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குர்ஆனை பற்றி சொல்லும்போது, இன்ஹோ இல்லா திக்ருனில் ஆலமீன், இது அகிலத்தாருக்கு அருட்கொடையாக இருக்கிறது, உல தாளமுன்ன நபாகு பாதகையின், இந்த செய்தியை சிறிது காலத்திற்கு நீ அறிந்து கொள்வீர்கள். நல்லா குர்ஆனை இறக்கி விட்டு சொல்கிறான், உங்களுக்கு அது என்ன விஷயம் உங்களுக்கு விளங்காது, இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி நல்லா விளங்கிக் கொள்வீர்கள், நம்ம விளங்கவும் நல்லா சொல்லி காட்டுறான். அவங்க விளங்குறதை விட நாம விளங்குவோம் என்று யார் சொல்கிறா? குர்ஆனை இறக்க நல்லாவே சொல்லி காட்டுகிறான். அப்போ இது 38வது அத்தியாயம் 88வது வசனத்தில் இருக்குது, புரிஞ்சுக்கிறதுக்கான சொல்கிறாங்க. இல்லைங்களேன், குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, நிசாவுக்கும் ஹர்துல்லக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது. விளைநிலங்களில் நீங்கள் விரும்பிய வாரம் என்ன செய்யுங்க, நீங்கள் சென்று கொள்ளுங்கள்ன்ற ஒரு வசனம் இருக்கிறது. இது வந்து யூதர்கள் வந்து இந்த தாம்பத்திய சம்பந்தமாக ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க, அதை மறுத்து என்ன செய்யுது இந்த ஒரு வசனம் அருளப்பட்டிருக்கு. இது ஒரு அப்படி தான் அந்த காலத்தில் விளங்கிட்டாங்க, அதுக்கு தான் இறங்கினுச்சு. இப்போ என்னென்னு கேட்டால், இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இப்போ செயற்கை முறையிலலாம் கருவூட்டுறாங்க, அதாவது பெண்களுக்கு வந்து இல்லறத்தின் மூலமாக குழந்தை உண்டாகவில்லை என்று சொன்னால், அந்த விந்தை தனியாக எடுத்து அதை வந்து கருவூட்டல் செய்து அதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, குழந்தை பிறக்க வைக்கிறாங்க. இது கூடுமா கூடாதுன்னு ஒருத்தன் கேட்குறான் நம்மகிட்ட, இந்த வசனத்தை வச்சுட்டு கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் இருக்கிறதுனால எப்படி சொல்லுவோம், உங்கள் மனைவி உங்களுக்கு விளை நிலம், அடுத்தவனுடைய விந்தை கொண்டு நீங்கள் அந்த குழந்தை பிற உற்பத்தி பண்ண பயன்படுத்தினால் அது குற்றம், உங்களுக்கு தான் விளைநிலம், வேற ஒருத்தனுக்கு விளைநிலம் கிடையாது, கணவனாகியவனுக்கு மட்டும்தான் விளைநிலம், அந்த அர்த்தம் அதில் இருக்குன்னு இப்போ நம்ம சொல்கிறோம். இதை போய் சாப்பிட்டு அபுபக்கர் சித்திக்கு போய் கேட்ட சொல்லியிருப்பாரா, இந்த மாதிரி செயற்கை மனுஷன் அப்படின்னு என்னென்று கேட்டிருப்பார், அவருக்கு தெரியாது, அவருடைய காலத்தில் இல்லை, அவர் காலத்தில் இல்லாதனால இந்த ஆயத்துக்குள்ளே இந்த அர்த்தம் இருக்குன்னு அவர் விளங்கியிருக்குமா? இந்த ஆயத்துக்குள்ளே இந்த அர்த்தமும் இருக்குன்னு யாருக்கு விளங்குது? நமக்கு விளங்குது. இன்னொரு பிரச்சனையை சந்திக்கும் போது இந்த ஆயத்தை அவங்க பார்த்தா அதுக்கு விடை கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறோம், அந்த செயற்கை முறையில் கருவூட்டல் பண்ணுவதாக இருந்தால் கணவனுடைய விந்தை எடுத்து மனைவிக்கு வைத்து செய்வது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது, மற்றவனுடைய விந்தை எடுத்து செயற்கை முறையில் குழந்தையை உற்பத்தி பண்ணீர்களே ஆனால் அது குற்றமாயிரும், கணவனுக்குத்தான் மனைவி விளைநிலம் என்று குர்ஆன் சொல்கிறது அப்படின்னு இந்த ஆயத்தை வச்சு நான் ஃபத்வா கொடுக்குறோமா இல்லையா? இது இதெல்லாம் விளங்கணும். இந்த விளக்கம் அன்றைக்கு இருந்திருக்குமா? அப்போ காலம் தான் விளக்குது. இந்த சந்தர்ப்பங்கள் வந்து என்ன செய்யுது, ஓ இதில் உள்ள அர்த்தம் உலகம்லாம் இருக்குதான்னு விளக்கி காட்டுதா இல்லையா? அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்னொன்று புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், இரவில் நீங்கள் படுக்கும்போது விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் எலி இழுத்து கொண்டு போய் வீடுகளை கொளுத்தி விட்டுரும். அந்த காலத்தில் விளக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி லைட்டில் அதில் கிடையாது, விளக்கெண்ணெய் ஊற்றி அதில் ஜெய்தூன் ஆலிவ் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு திரி யூஸ் போட்டு அதில் கொளுத்தி வச்சுருப்பாங்க, தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த விளக்கெண்ணெய் அந்த எண்ணெய் டேஸ்ட்டுக்காக என்ன செய்யும், எலி வந்து அந்த பக்கம் வாயை வச்சு இழுத்துட்டே போயிடும், இந்த பக்கம் நெருப்பாக இருக்கும், அந்த பக்கம் என்ன ருசியாக இருக்குன்னு திரி எடுத்துக்கிட்டே போயிடும். அது கூரையிலையா எல்லாம் கூரை வீடு, கூரையில் ஏறுனுச்சுன்னு வைங்களேன் பற்றிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு வீடு எரிஞ்சு வர போச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விளக்குகளை அணைத்து விட்டு நீங்கள் படுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை இதைத்தான் விளங்கியிருப்பாங்க அன்றைக்கி. இப்போ நம்மள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, இந்த கேஸ் அடுப்பையெல்லாம் நம்ம வந்து அணைக்காமல் படுக்கலாமான்னு கேட்குறாருன்னா, அணைச்சிட்டு தான் படுக்கணும், இந்த ஹதீஸில் இருக்குது அந்த அர்த்தம் பண்ணணும். இந்த ஹதீஸில் இருக்கீங்க, தீ பிடிக்கிறானே மேட்ரு, நீ வந்து அணைக்காமல் படுத்தீங்கன்னு சொன்னால் என்னவாயிரு, லீக் கசிஞ்சிருக்கு, சுவிட்சை போட டப்புனு ஸ்பார்க் ஆகி வீடு பற்றி எரிஞ்சிடும், அது செய்யக்கூடாது என்பது அந்த ஹதீஸ், இந்த கருத்து இந்த ஹதீஸில் இருக்குமோ? இந்த ஹதீஸில் நேரடியாக அது இல்லை. நம்ம சந்தித்த காரணத்தினால அந்த பிரச்சனைக்கு இதில் தீர்வு இருக்குதே அப்படின்னு விளங்குது. இது யாருக்கு விளங்கு? இந்த காலத்து மக்களுக்கு தான் விளங்கும், அந்த காலத்து மக்களுக்கு விளங்காது. இந்த காலத்தில் சகாபாக்கள் தான் இதை விளங்கும். இந்த காலத்தில் சகாபாக்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்னால் இந்த ஆயத்திலிருந்து இந்த அர்த்தம் அவருக்கு விளங்கியிருக்கும். அப்போ அந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகள் வரும், குடும்ப கட்டுப்பாடு விஷயம் இருக்குது, அப்போ என்னென்ன குடும்ப கட்டுப்பாடு கூடும் கூடாது என்பதற்கு வந்து அவங்கள்ட்ட கேட்டோம்னா, அந்த இதெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அதை எப்படி முடியும்னு நினச்சிருப்பாங்க.
அவங்களுக்கு காப்பாற்றிய தெரியுமா, அல்லது கர்ப்பப்பையில் முடிச்சு போடுறது தெரியுமா, வேற என்ன ஏதாவது வாசகட்டமி அவங்களுக்கு தெரியுமா, சகாபாக்களுக்கு தெரியாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்க, எது கூடும் கூடாதுன்னு கேட்டோம்னு சொன்னா, நம்ம அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் காலத்தில் அஜலன்னு வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஹதீஸை வைத்து கொண்டு கூடும் கூடாதுன்னு பிரித்து எடுத்துருவோம், ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் அதை நல்லா சொல்லிக்கிறேன். பின்னாடி அறிவீர்கள்ங்கிறான்ல, இதனுடைய செய்திகளை முழுசாக நீங்கள் செய்யுங்க, பின்னர் அறிவீர்கள். இன்னும் பின்னர் அறியக்கூடிய விஷயம் இருக்கிறது, இன்னமும் குர்ஆனில் பின்னர் அறியக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது, இன்னமும் ஹதீஸில் பின்னர் அறியக்கூடிய விஷயங்கள் இருக்கிற அந்த காலம் வரும்பொழுது, அந்த கோணத்தோடு அந்த பார்வையோடு அந்த ஹதீஸை பார்த்தோமே ஆனால் அதுக்குரிய தீர்வுகள் கிடைக்கும். அதனால வந்து சஹாபாக்கள் முடிஞ்சு அவங்க அப்படின்னா எப்படி சரியாக வரேன், அவங்க விளங்கணும் மாதிரி விளங்கினா எப்படி பண்ணி இந்த காலத்து பிரச்சனை தீர்வு சொல்லுவேன். சந்திர மண்டலத்தில் போய் எங்கிட்ட கிபிலா எப்படி தொழுவுன்னு கேட்டால் கூட பதில் சொல்லுமா இல்லையா, அவர்கிட்ட கேட்டது சிரிச்சிருப்பார், சந்திர மண்டலத்து போகிறார் அது எப்படி போவேன்னு கேட்டிருப்பாரு. நம்மள்கிட்ட கேட்டால் அப்படி அது என்ன எது சரியாக யோசிப்போம், நம்மள்கிட்ட கேட்டால் அது என்ன ஹதீஸில் ஆதாரம்னு தேடுவோம். அவர் காலத்தில் போய் கேட்டிருவோம், சந்திர மண்டலத்தில் நான் போய் நின்றால் எங்கே தொழுவது, என்ன படம் கிறுக்கு போயிடலன்றவங்க, நீ எப்படி சந்திரனுக்கு போவேன், அது எப்படா போக முடியும், ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்க நீ போயிருவியா, அப்படி தான் அந்த சஹாபாக்கள் கேட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சிந்தனை ஓடாது, நமக்கு ஓடுது, இப்போ போயிட்டானே போக முடியும்னு காட்டுறானே, அப்போ அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணுமா இல்லையா. இது மாதிரில ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவாக இருந்தால் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் என்ன செய்வார் அவர், ஆறு மாதம் பகல் ஆறு போய் அழைப்பதுன்றவர், ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவாக இருக்கிறது அவர் தெரியுமா சஹாபிக்கு. இப்போ நம்மள்ட்ட கேட்குறேன் பல்கேரியா அவ்வளோ எப்படி தொழுகிறது, ஆறு மாதம் பகலாகவே இருக்கும், ஆறு மாதம் இரவாகவே இருக்குன்னு கேட்டால் நம்ம யோசிப்போம். அப்படின்னா அது ஒரு தீர்வு சொல்லணுமே, அதுக்கு ஏதாவது அதிசயம் இருக்கா தேடுவோம், தேடி பார்த்தா அதுக்கு தீர்வு சொல்லுவோம், அதிசயம் தான் சொல்லுவோம், குரானில் தான் சொல்லுவோம், அதில் இருக்கிற அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்வுடைய வேதம் கியாம நாள் வரைக்கும் உள்ள வேதமாக இருக்கனால அதுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை பொறுத்தம் வச்சிருக்கிறான். அந்த நேரம் வரும்போது பார்த்தா அதில் இருக்கிறது தெரியும், அந்த நேரம் வராமல் பார்த்தா மேலோட்டமான அர்த்தம் தெரியும். அந்த நேரம் வர முந்தி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு அர்த்தம், அதுலேயும் அர்த்தம் இருக்கும், உடல்நிலை இருக்காது, அதுலேயும் ஒரு தேவையான போதனை இருக்கும். நேரம் வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூடுதல் விளக்கமாக அது கிடைக்கும். இது விளங்காமல் சஹாபாக்கள் விளங்கினாத்தான் நாங்கள் விளங்க முடியும். சஹாபாக்களை விட நீ கூட விளங்க முடியுமாடா, எப்படி கூட விளங்க முடியும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வாய்ப்பு நமக்கு தானே இருக்குது, அவங்கள நமக்கு தானே சிந்திக்க முடியும். அப்போ அந்த இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்க, சகாபாக்கள் சகாபாக்கள்ங்கிறாங்க, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு கான்செப்ட்லாம் நிற்கவே நிற்காது. சகாபாக்களுடைய எவ்வளோ சிறப்பை அவர்கள் சொன்னாலும், அவங்களுடைய அறிவுத்திறமைக்கு ஆயிரம் ஆதாரங்களை காட்டினாலும் அந்த வாதம் நிற்காது. ஏனென்று கேட்டால் அறிவுத்திறமையை பயன்படுத்துவதற்கு சாதனங்கள் வேணும், மெட்டீரியல் வேணும், நூல்கள் வேணும், ரெஃபரன்ஸுக்கு என்ன செய்யணும், ரெக்கார்டுகள் வேணும், அது அவங்கள்ட்ட இல்லை, நம்மள்ட்ட இருக்குது, இருக்கக்கூடியவர்கள் நன்கு அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை வழங்கி கொள்ளணும். அதனால் இப்போ சகாபாக்களை பின்பற்றுவது என்பதற்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது என்பது வழங்கிக் கொண்டோம். அடுத்ததாக இந்த சமூகத்தில் பெரிய பாதிப்பை இந்த சகாபாக்களை பின்பற்றலாம் கூட இந்த ஒரு சின்ன கூட்டத்தில் இருக்கிறது. அதிகமான மக்களை தாக்கத்துக்கு உள்ளாக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மதுகபு தான். மதுகபு இல்லாமல் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அந்த போர்டு எழுதி போகிற அளவுக்கு நாலு மதுகபுகளில் ஒன்றை பின்பற்றாவிட்டால் பள்ளிவாசலுக்கு வராதே, அவ எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மதுகபு தான் இஸ்லாமு, மதுகபு இல்லைன்னு சொன்னால் அது இஸ்லாமே இல்லை என்கிற அளவுக்கு சாபி ஹனபி மாலிகி ஹம்பலி என்கிற நாலு மதுகபை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். நம்ம நாட்டில் சாபி ஹனபி தான், ஹனபி அதிகமாக இருக்கிறார்கள். சாபிகள் வந்து கேரளாவிலையும் தமிழ்நாட்டில் கடலோரத்தில் இருக்கிற ஊர்களையும் மாத்திரம் இருக்கிறார்கள். மற்ற பகுதிகளில் எல்லாம் இந்தியா முழுசும் யார் தான் இருக்கிறார், ஹனபிகள் இருக்கிறாங்க. பாகிஸ்தான்லேயும் ஹனபிகள் தான் இருக்கிறாங்க. உலகத்தில் ஹனபிகள் தான் அதிகம், மதுகபுங்கிற பேரில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உலகத்தில் யார் அதிகம், இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்தால் தான் முஸ்லீமெல்லாம் வந்துடுறானே. சவுதியில் உள்ள முஸ்லீமை விட ஜாஸ்தி இந்தியாவில் இருக்கிறோம், அரபு நாட்டில் இருக்கிற முஸ்லீமை விட இந்தியாவில் முஸ்லீம்கள் ஜாஸ்தி. நம்ம 20 கோடி இருக்கிறோம், சவுதியில் 5 கோடி பேர் இருப்பாங்க, எவ்வளோ ஒரு 5 கோடியா, 5 கோடி என்னமோ இருப்பாங்க, நம்ம 20 கோடிங்க இருக்கிறோம். சவுதியை விட இந்தியாவில் தான் முஸ்லீம் அதிகம், பாகிஸ்தானில் அதே மாதிரி இருக்கிறோம். இப்போ 30 பேர் அனுப்பி மதம்ங்கிறோம். எந்த அளவுக்கு இந்த மதுகபுடைய தாக்கம் இருக்கிறது என்று சொன்னால், அதிகமான முஸ்லீம்கள் வந்து மதுகபில் தான் இருக்கணும் என்கிற அளவுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டு வந்துட்டாங்க. அது எதனால் வந்தார்கள் என்று கேட்டால், அந்த இந்தியாவை வந்து ஆட்சி புரிய வந்த மன்னர்கள் மதுகபுவாதிகளாக வந்தார்கள். மதுகபுவாதியாக இருந்து அதன்படி மக்கள்கிட்ட இமாம்களை நியமிக்கிறார்கள், அவங்க கண்ட்ரோலில் இமாம்கள் இருப்பாங்க, சட்டங்கள் அவங்க தான் சொல்லுவாங்க. ஃபத்தாவா ஆலம்கிரி ஔரங்கசீப்புக்காக வேண்டிய ஃபத்தாவா தனியாக ஃபத்வாவை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு ஆட்சி அதிகார தாக்கத்தினால் இது போய் சென்றடைஞ்சிருச்சு. இஸ்லாத்துக்கு வரும்போதே மதுகபோட வந்தது. காரணம் என்ன, இந்தியாவை ஆண்டவர்கள், இந்தியான்னா அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் சேர்ந்த இந்தியா, இந்தியான்னு எந்த இந்தியா இல்லை, பழைய இந்தியாவில் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது இந்தியாவில் தான் பாகிஸ்தான் இருந்துச்சு, இந்தியாவில் தான் ஆப்கானிஸ்தான் இருந்துச்சு, இந்தியாவில் தான் பங்களாதேஷ் இருந்துச்சு, இது எல்லாம் சேர்ந்த இந்தியா இருக்க. அதை அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மதுகபு அடிப்படையில் தான் ஆட்சி செய்தார்கள். மன்னர்கள் மதுகபுவாதிகளாக இருந்த காரணத்தினால்
அது ஒரு அந்த ஒரு வசதியில் என்ன செஞ்சிட்டாங்க, வெள்ளக்காரன் பரப்பிட்டானா இல்லையா, எங்கே பார்த்தாலும் ஏன் இங்கிலீஷாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் ஆங்கிலம் எப்படி உலக மொழியாக இருந்துச்சு. அவன் பாதி சாம்ராஜ்யம் ஆட்சி பண்ணான், ஒவ்வொரு நாட்டையும் பிடிக்கிறது, ஆட்சி பண்ணுறது, எல்லாத்தையும் கைக்குள்ளே வச்சுக்கிறது. அவன் ஆட்சி பண்ணக்கூடியவன் நினச்ச மொழியை திணிச்சிட முடியுமா இல்லையா, உலகத்தினுடைய மொழின்ற அளவுக்கு ஆகிட்டானே, அவனா ஜாஸ்தியாக இருக்கிறான். உலக மொழியில் வர்றதாக இருந்தால் என்ன செய்யணும், சைன மொழி வரலாம், அதிகமான மக்கள் பேசுகிற மொழி, அது கூட வரலை. கம்மியான மக்களுடைய தாய்மொழியாக இருக்கிற ஆங்கிலம் ஏன் வந்து உலக மொழியாக ஆனது என்று சொன்னால், அவங்கள்ட்ட இருந்த பவர், பவர் இருக்கிறவர்களுடைய தாக்கம் வந்து மக்கள்கிட்ட இருக்கும். மதுகபவாதிகள்கிட்ட பவர் இருந்த காரணத்தினால அந்த மதுகபுகள் அப்படி வியாபித்து பெரிய சிறந்த கருத்துன்னு சொல்லி யாரும் போயிடல. பள்ளிவாசலில் இமாமு தொழுகிற மாதிரி மக்கள் தொழுவிப்பாங்க, இமாம் அவர் தான் நியமிப்பார், அவர் இப்படினா இப்படி வாங்க இப்படினா தொங்க விட்டு தொங்க விட்றாங்க, அவ்வளோ விஷயம். இப்படியே போன காரணத்தினால தான் மதுகப்பு ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, அதிக எண்ணிக்கையில் இருக்கிற காரணம் தான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த மதுகப்புங்கிறாங்கல்ல, மதுகப்புடைய இமாம்களுடைய காலம் என்ன, மதுகப்பு மதுகப்புங்கிறாங்கல்ல, அது நாலு பேருடைய காலத்தையும் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ அபு ஹனீஃபா இமாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹிஜ்ரி 70 பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 70 வந்து பெரும்பாலும் சஹாபாக்கள் யாருமே இல்லை, ஏதோ 1-2 பேர் இருந்ததாக சொல்கிறார்கள். அதை இவர் பார்த்ததாகலாம் சில சின்ன சகாபியை அபு ஹனீஃபா பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் தள்ளாத வயசில் உள்ள ஒன்று ரெண்டு சகாபியை பார்த்துருப்பாங்கன்னு வைங்களேன். ஹிஜ்ரி 70 என்று சொன்னால் அப்போ 70 ரசூலுல்லா காலத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, 60 ஆயிடுச்சு. அப்போ அவ்வளவுக்கு பிறகுதான் யார் பிறக்கிறா, அபு ஹனீஃபா பிறக்கிறாரு. பிறந்தவுடனே எல்லாம் தெரியும் தெரியாது, அது இன்னொரு 25 ஆயிருக்கும் அவருக்கு, 70-95 வயசுலாம் ஏதாவது புஸ்தகம் படித்து ஆய்வு செய்யக்கூடியவர் ஆகியிருப்பார். 70 பிறந்தவர் 180 மூத்தாயிட்டார், வாழ்ந்தது 80 அபு ஹனீஃபாங்கிற அந்த இமாம் அறிஞர் ஹிஜ்ரி வந்து 70 பிறக்கிறாரு, 150 மூத்தா போகிறாரு. அவர் உலகத்தில் வாழ்ந்தது வெறும் 80 காலம். அப்போ அவர் ஆய்வில் ஏற்பட்டது ஒரு 50 ஆய்வு பண்ணியிருப்பார். 70 பிறந்தார்னு சொன்னால் ஒரு 100 ஒரு அறிஞராகிருப்பார், உடனே பிறக்கும்போது அறிஞராகிருப்பார். தேடிக்கிற ஒரு அறிஞருங்கிற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு 30 தான் ஆயிருக்கும். ஒரு 50 காலம் அவர் மார்க்க பணி செஞ்சுருக்கிறார், 50 காலம் மார்க் அறிஞராக இருக்கிறார். இந்த அறிஞராக இருந்த காலம் ஹிஜ்ரி 100 150 இதுக்குள்ளே வாழ்ந்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஷாஃபி இமாம் என்ன, அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், அவர் 150 பிறக்கிறார். அவர் மூத்தா போன வருஷம் பார்த்து பிறக்கிறார், அதுக்குள்ளே பெருமை அடிச்சுக்கிடுவாங்க. என்ன பெருமை அடிச்சுக்கிடுவாங்க, இவர் வந்து போன வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அபு ஹனீஃபா போனது பிறக்கிறாரு, உங்கள் இமாம் மதுகப்பு சண்டை, அந்தளவுக்கு பெருமை அடிச்சுக்கிடுவாங்க. ஷாஃபி இமாம் பிறந்த வருஷமும் அவர் இறந்த வருஷமும் ஒன்று, அதுக்காக என்ன செய்வாங்க, அபு ஹனீஃபா இருந்த வரைக்கும் உங்கள் இமாம் பிறந்தாரா, அபு ஹனீஃபா இப்படா போவார்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, அதுக்கப்புறம் பிறந்தார்னு இப்படிலாம் சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ அவர் இப்போ எப்போ இறக்குறாரு அபு ஹனீஃபா இமாம், அந்த ஆண்டு இவர் பிறக்கிறார். பிறந்து ரொம்ப கம்மியாக தான், 54 தான் இருக்குது, 204 மூத்தா போயிடுறார். ஷாஃபி இமாமுடைய வருஷம் எவ்வளவு, 150 பிறக்கிறாரு, மொத்தம் வாழ்ந்தது 54 ஒரு 30 அறிஞர்னு பேர் எடுத்தாருன்னா ஒரு 24 மார்க் அறிஞராக சேவை செஞ்சுருக்கிறாரு ஷாஃபி இமாம்ங்கிறவர். அதுக்கப்புறம் மாலிக் இமாமுடைய காலம் வந்து அவர் வந்து 93 பிறக்கிறார். மாலிக் இமாம் என்ன செய்கிறாரு, அபு ஹனீஃபா வந்து இப்போ 70 பிறக்கிறார் இல்லையா, அவர் ஒரு 23 தள்ளி என்ன செய்கிறாரு, 93 பிறக்கிறாரு, 179 அவர் மரணிக்கிறாரு, 86 உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாரு. ஒரு 30 அவர் அவர் மார்க்க பண்ணி செஞ்சார்னு சொன்னால் ஒரு 56 நெஞ்சிருப்பார், ஒரு ஆலிமாக மார்க்க பண்ணி செஞ்சிருப்பார். அகமது இப்னு ஹம்பல் அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 164 பிறக்கிறாங்க, 164 பிறந்து 241 ஹிஜ்ரி 241 மரணிக்கிறாங்க. அப்போ அவங்க உலகத்தில் வாழ்ந்த காலம் 77 77 மூத்தா போயிருக்கிறாங்க. 77 30 அந்த அறிஞராக கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 45 ஒரு அறிஞராக இருந்திருக்கிறார். அப்போ 25-40 அறிஞர்களாக வாழ்ந்த இவங்கள்லாம் வந்து ஹிஜ்ரி 150 100 பின்னாடி தான் எல்லாருமே மார்க் அறிஞராக தலை எடுக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 100 பிறகு தான் இவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அப்போ 100 முந்தி வாழ்ந்தவங்க எந்த மதத்தை பின்பற்றினாங்க, மதுகப்பு ரொம்ப அவசியம்னு சொன்னால் இவங்க பிறந்ததே வந்து ஹிஜ்ரி 70 வந்து அறிஞராகிறதுக்கு 100 ஆயிடுச்சு. அப்போ 100 தான் மார்க் அறிஞருங்கிற மாதிரியான ஒரு பேரும் புகழும் அவங்களுக்கு அடைஞ்சு இருப்பாங்க. அப்போ 100 பிறகு வந்த ஒன்று எப்படி இஸ்லாமாக இப்படி சிந்திக்க மாட்டாங்களா, இது ரசூலுல்லா காலத்துக்கு 100 பிந்தி 150 பிந்தி 200 பிந்தி வந்த ஒரு ஆட்கள் சொன்ன கருத்து எப்படி மார்க்கம் ஆகியிருக்கும், அப்போ இதெல்லாம் வந்து எப்படி இஸ்லாத்தினுடைய இவங்க சொல்வதெல்லாம் தீர்ப்பு கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சிந்திச்சிருந்தார்கள்னா கூட வந்திருக்காது. ஆனால் விளங்காமல் என்ன அந்த பவர் இருந்த காரணம், அதிகாரிகள்ட்ட ஆட்சியாளர்கள் வந்து இந்த அறிஞர்கள் வந்து கைக்குள்ளே போட்டு வச்சிருந்த காரணத்தினால அவங்களுடைய சித்தாந்தத்தை அப்படி பரப்பின காரணத்தினால அவங்களுடைய புகழ் எங்கே பார்த்தாலும் பரப்பப்பட்டு விட்டதே தவிர
சிந்தித்து பார்த்தெல்லாம் யாரும் சாபியே நான் சிந்தி சாபி தான் சரியான முதுகப்பு நான் ஆராய்ச்சி பண்ணி சேர்ந்தேன்னா எவரும் சேர்ந்தது கிடையாது. இங்கே இருக்கிற சாபி கனவி கேட்கலாம், ஏன்டாண்டே ஏண்டா சாபி எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லி தந்தாங்கம்மா, நீ ஏண்டா கனவி அப்படி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் அத்தா விட்டு எங்கள் வீட்டில் அப்படி சொல்லுவாங்க, கனஃபின்னு அத்தா விட்ட ஆளுக்கு சாபின்னா வாப்பா வாப்பாண்டு கூப்பிட்டா சாஃபியான், அத்தாண்டு கூப்பிட்டா கனவி. பெத்த தகப்பனாரையே வாப்பாண்டு கூப்பிட்றவங்களாம் யார் சாஃபியான், பெத்த தகப்பனார் அத்தாண்டு கூப்பிட்டா கனவி. இதுதான் சொல்லி தந்தீங்களே என்ன ஆராய்ச்சி பண்ணி இவர் தான் பெரிய அறிஞர் ரெண்டு கம்பேர் பண்ணி அப்படி ஆகிக்கிட்டோம். அப்படித்தான் எல்லாரும் ஆனாங்க, நீங்க எப்படி ஆனீங்களோ அப்படித்தான் ஆனார்களே தவிர, இது பெரிய ஆரோக்கியம் பண்ணுக்கு அப்புறம் நம்ம இந்த மதகப்பெல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள பிறக்கும் போதே திணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அந்த அடிப்படையில் நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், இப்போ சகாபாக்களை பின்பற்றணுங்கிறதே நிக்கலன்னா இவங்களோட பின்பற்றுறது, இப்போ சகாபாக்களை பின்பற்றுறது கொண்டாரு பேசணுமே அதுவே நிக்கலைன்னு சொன்னால் இவங்கெல்லாம் இப்படி அதை விட நல்லா கரெக்டாக இருப்பாங்களா? அவங்கள்ட்ட இவ்வளோ சொன்னோம்ல அதெல்லாம் வச்சுக்கிறேங்க, சகாபாக்களுக்கு சொன்னதை விட ஒரு ஒரு பாதியாவது கூட இருக்குமா இவங்களுக்கு பலவீனம். சகாபாக்கள்கிட்ட 100 தவற காட்டணும்னு சொன்னால் 250 தவறு இருக்கணும்ல இவர்கிட்ட, அப்போ 100 தவறு வரக்கூடிய வரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா 200 தவறு வரக்கூடிய எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? அப்போ சகாபாக்களுக்கு சொன்ன எல்லா வாதங்களுமே சகாபாக்கள் காலம் முடிந்த பிறகு வந்த இவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும், எப்படி அவங்க வந்து மார்க்கத்தில் அத்தாரிட்டி ஆவார்கள் அப்படின்னு ஒரு சிந்திச்சு பார்த்தோமே ஆனால், அப்போ இதுவும் நிற்க மதுகப்புக்கு எந்த ஒரு கிரவுண்டும் கிடையாது, அது ஒன்று வைக்கணும். அடுத்ததான் என்னென்னு கேட்டால், அந்த மதுகப்பு சொல்கிறாங்கள்ல அவங்க இமாம்கள் உண்டாக்கணும் இல்லை, அது நல்லா விளைக்கணும். இப்போ ஹனஃபி மதகப்புங்கிறாங்களே அபு ஹனீஃபாங்கிறவர் தான் அப்படி மதுகப்புண்டாக்கி, இப்போ தமிழ்நாடு தகுஜமாக தான் நம்ம உண்டாக்கியிருக்கிறோம், அப்படி ஒரு உண்டாக்குனார் இயக்கத்தை அவரெல்லாம் உண்டாக்க கிடையாது. அவர் வந்து அவருக்கு நல்ல ஒரு லாஜிக்காக பேசக்கூடிய ஒரு அறிஞர் அவர் அபு ஹனீஃபா, வந்து ஒரு நல்ல சிந்தை கூர்மையான அறிவு படைத்தவர், எல்லாமே லாஜிக்காகவே என்ன செய்வார் நிறைய பேசுவார். அப்படி பேசக்கூடிய அறிஞராக இருக்கும்போது அவருக்கு நிறைய மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க, நல்ல அறிஞர்கள் போய் படிப்பாங்க, நிறைய திறமையான மாணவர்கள் கிடைச்சாங்க. அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக இருக்கு கண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களை அபு ஹனீஃபா சொன்னாங்க அப்படி அப்படி எடுத்து காட்டி பின்னாடி உண்டானது. அபு ஹனீஃபா என்பவர் வந்து ஹனபி மதகப் என்பதை உண்டாக்கவில்லை, ஷாஃபி இமாம் என்பவர் என்ன செய்யலை ஷாஃபி மதகப்பெல்லாம் உண்டாக்கவில்லை. தன் காலத்தில் அறிஞராக இருந்து மக்களுக்கு என்ன செஞ்சாங்க பயங்கன்னு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை, அந்த வேலை தான் செஞ்சாங்க. அவர்கள்ட்ட மாணவர்கள் அதிகமாக சேரக்கூடியவர்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுடைய கருத்து உலகத்தில் போவதற்கு உதவியாக இருக்கும். இப்போ இமாம்கள் என்ன அவங்க என்ன சொன்னாங்க மதுகப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் இமாமுக்கு சம்மந்தம் இல்லை என்பதற்கு